بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே நாமெல்லாம் ஒரு தெரிந்த ஒரு தலைப்பு தான், என்றாலும் அதனோடு தொடர்புடைய ஒரு சில முக்கியமான செய்திகள் பொதுவாக அந்த தலைப்பில் விளங்கப்படுத்தப்படாமையின் காரணமாக அவைகளை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகில் ஒரு மனிதன் எந்த வணக்க வழிபாடுகளை செய்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும், எல்லாமே அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இக்லாஸ். இக்லாஸ் என்ற வார்த்தை நாம் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இந்த இக்லாஸை பற்றி நாம் நிறைய படித்திருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய விளங்கியிருக்கிறோம். ஆனால் இக்லாஸ் தொடர்பான சட்டங்கள் பொதுவாக பேசப்படுவது குறைவு. அதாவது இக்லாஸ் தொடர்பான சில சட்டங்கள் இருக்கின்றன, அந்த சட்டங்கள் பேசப்படுவது குறைவு. அது தெரிகிற நேரத்தில் நாங்கள் பல விஷயங்களை பிரித்தறிந்து கொள்ள முடியும். அது புரியாததன் காரணமாக பல நேரங்களில் நாம் இக்லாஸ் எது அல்லது அந்த செயல்களெல்லாம் இக்லாஸிற்கு முரணாக கூட பல நேரங்களை நாம் என்ன செய்கிறோம், கணிப்பிட்டு விடுகிறோம். இப்போ இக்லாஸை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்ல தேவையில்லைன்ற அளவில் நிறைய ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு தலைப்பு. அந்த அளவுக்கு இக்லாசுடைய முக்கியத்துவம் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, பொதுவாக முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இக்லாஸ் என்பது எவ்வளோ அடிப்படை என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பிரதானமாக எத்தனை நிபந்தனை சொல்வோம், இரண்டு நிபந்தனைகள். ஒன்று, அது இறைவனுக்காக, இறைவனது முகத்திற்காக செய்யப்பட்டிருக்க வேண்டும், இறைவனை நாடி செய்யப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, குர்ஆனிலும் சுன்னாவிலும் அதற்கு வழிகாட்டல் இருக்க வேண்டும், அங்கீகாரம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. இந்த இரண்டு அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கிறோம், அமல் செய்து வருகிறோம். ஆனால் இந்த இக்லாஸ் என்ற இந்த பகுதியில் ஒரு சில விஷயங்கள் நாம் தெரிந்திருக்க வேண்டிய பகுதிகள் இருக்கின்றன. அதில் முதலாவது அம்சம் என்னன்னு சொன்னால், அல்லாஹுக்காக செய்தல், இறைவனுக்காக செய்தல் என்ற வார்த்தைக்கும் இக்லாஸுக்கும் இடையில் எல்லா இடங்களிலும் உடன்பாடு கிடையாது. நம்ம தமிழில் மொழிபெயர்க்கிறோமே, எப்படி அதாவது அல்லாஹுக்காக நம்ம செய்ய வேண்டும், எதை இறைவனுக்காக நம்ம செய்ய வேண்டும் என்று தமிழில் அந்த மொழிபெயர்க்கிற மொழிபெயர்ப்புக்கும் இக்லாஸிற்கும் எல்லா இடங்களிலும் உடன்பாடு கிடையாது. அதாவது அது எல்லா நேரத்தில் அந்த கருத்து வராது. உதாரணமாக, ஒருத்தர் வந்து வியாபாரம் செய்கிறார், ஒருத்தர் வியாபாரம் செய்கிறார், இந்த வியாபாரம் முழுதிலும், ஏன்னா இந்த கேள்வி நிறைய வருது, இந்த வியாபாரம் முழுதிலும் உதாரணமாக ஒரு பொருளை விற்கிறார், இந்த பொருளை நான் அல்லாஹுக்காக விற்கிறேன். ஒரு பொருளை வாங்குகிறாரு, இந்த பொருளை நான் அல்லாஹுக்காக வாங்குகிறேன். ஒருத்தர் கடையை திறக்கிறாரு, இந்த கடையை நான் அல்லாஹுக்காக திறக்கிறேன். இப்படி ஒவ்வொரு அந்த செயல்பாட்டிலையும் இக்லாஸ் என்கின்ற எண்ணம், அந்த இறைவனுக்காக என்ற வார்த்தைக்கும் இந்த இக்லாஸ் என்ற எண்ணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த இடத்துல என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம அல்லாஹுக்காக நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹுக்காக வேண்டிய அந்த இடத்துல சொல்வதற்கெல்லாம் நிபந்தனை என்ன, மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் சொல்கிறோம். இக்லாஸ் என்ற வார்த்தை எங்கே வேண்டப்படும் என்று சொன்னால், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் இக்லாஸ் என்ற வார்த்தை என்ன செய்யும், லில்லாஹ் என்ற வார்த்தை இரண்டாவது. இக்லாஸ் என்ற வார்த்தை மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மார்க்கம் அனுமதித்த விஷயங்கள் அல்ல, வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அங்கே தான் என்ன செய்யும், இக்லாஸுடைய பிரயோகம் இருக்கும். இப்போ உதாரணமாக, ஒருத்தர் துஹர் தொழ போகிறார், அவருக்கு சுஜூது செய்தாலும் இது அல்லாஹுக்கான சுஜூத் என்ற எண்ணம் என்ன செய்யணும், இருக்கணும். அவர் ருக்கு செய்தாலும் இது இறைவனுக்கான ருக்கு என்கின்ற எண்ணம் அவருக்கு இருக்க வேண்டும். அத்தஹையாத்தில் ஒரு துஆ ஓதினாலும் அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் வேறு சிந்தனை வந்தால் உடனே என்ன செய்யணும், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இங்கே தான் இக்லாஸ். ஒரு இடத்திலேயாவது அவர் தொழுது கொண்டு போகிற ஒரு நேரத்திலேயாவது சுஜூத் செய்கிற நேரத்தை தெரிஞ்சவர் வந்துட்டார் அப்படி என்பதற்காக சுஜூத் என்ன செய்யக்கூடாது, அழகாகக்கூடாது. ஆனால் ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாரு, தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டார், அப்போ வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் அழகாக என்ன செய்கிறாரு, அது சிறுக்காகிருமா, சிறுக்காகாது. உலக விஷயத்தில் ஒரு பொருளை விற்கிறாரு, சாதாரணமாக செஞ்சுக்க நிற்கிறாரு,
நண்பரோ தெரிஞ்சவரோ ஒருவர் வந்துட்டாரு, அழகான முறையில் அந்த வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் செய்யறாரு, அழகுபடுத்துறாரு, சிறுக்காகிருமா சிறுக்காகாது? அப்ப புரிஞ்சுக்கங்க, இறைவனுக்காக நம்ம செய்யறோம் வியாபாரத்தை, நம்ம இறைவனுக்காக நடக்கிறோம், திருமணத்தை இறைவனுக்காக செய்கிறோம், இந்த கட்டிடத்தை நம்ம இறைவனுக்காக என்ன செய்கிறோம் செய்கிறோம் அப்படி என்று ஒரு அர்த்தம் சொல்வதாக இருந்தால், அது அர்த்தம் என்ன? மார்க்கத்துக்கு முரணில்லாமல் என்ன செய்கிறோம் செய்கிறோம். இங்கே குர்ஆன் சுன்னாவுக்கு முரணில்லாமல் நடக்கிறோம் என்ற அர்த்தத்தில் தான் அந்த அல்லாஹுக்காக என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறதே தவிர, அதுக்கு அர்த்தம் எதல்ல, இஹ்லாஸ் என்ற அர்த்தம் அதில் இல்லை. இது புரிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இப்படித்தான் செய்யணுமா இருந்ததில்ல, உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சிலர் நீங்கள் பார்க்கலாம், சாப்பிட்ற ஒவ்வொரு கவலை உணவுக்கு என்ன செய்வாங்க, ஒரு திக்ர் சொல்லுவாங்க, பிஸ்மில்லா சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா, இந்த வார்த்தை சொல்லுவாங்களா இல்லையா, ஒவ்வொரு கவலை உணவுக்கும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சாப்பாடு முழுதாக இஹ்லாஸாக இருக்கணும், என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேணும், அப்போ எல்லாமே அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சிடும் ஆகிடும் அல்ல. நம்ம சாப்பிடுகிற நேரத்தில் அது மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருந்தாலே யாருக்காக வேண்டி, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி. மனைவிக்கு ஒரு கவலை உணவு கொடுக்குறோம், இந்த நேரத்தில் எனக்கு எது வர வேண்டிய அவசியம் இல்லை, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படி கவலை உணவு கொடுக்கப்பட வேண்டும், அல்லாஹுக்காக இது கொடுக்கப்பட வேண்டும், ரெண்டு நிபந்தனை வர வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. அங்கே எப்படி வழங்கணும், அல்லாஹுக்காக இது நம்ம செய்யலாம், மார்க்கத்துக்கு முரணி இல்லாமல் செய்யறோம், அதில் எனக்கு நன்மை உண்டு, அதிலெல்லாம் இஸ்லாம் நன்மை உண்டு சொல்லுது. நீங்கள் ஒரு மனைவிக்கு ஒரு கவலை உணவு நீங்கள் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு என்ன நன்மை உண்டு, அசாய் அலா இயாலஹி, தன் குடும்பத்துக்காக உழைத்தால் நன்மை உண்டு என்று சொல்லுது. எந்த நிபந்தனை இல்லைங்க, இஹ்லாஸ் என்ற நிபந்தனை இல்லை. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், வீட்டுக்கு வாங்கி கொடுக்குற நேரத்தில் மனைவியுடைய திருப்தியோ குடும்பத்துடைய திருப்தியோ எதிர்பார்ப்போம், பார்ப்போம் இல்லையா, அவர்களுடைய திருப்தி அவர்களுடைய அந்த வார்த்தையை எதிர்பார்ப்போம். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் எதுக்கு முரணில்லை, இஹ்லாஸுக்கு முரணில்லை. குடும்பத்தில் யாராவது பாராட்டுற நேரத்தில் நம்ம என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மனைவி யாரோ பாராட்டுறாங்க நேரத்தில் நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் நன்மை அளிச்சிடவானான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், இபாதத் வணக்கம் மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் தான் இஹ்லாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, டோட்டல் அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் யாருக்காக இருக்கணும், அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அது செய்கிற முறை அனைத்தும் குர்ஆன் சுன்னாவில் வந்ததாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இதற்கு வெளியுள்ள விஷயங்கள் உலக விஷயங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன மார்க்க வழிகாட்டல் இருக்க வேண்டிய ஒரு அம்சம், உலக விஷயங்களும் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களில் எது எதிர்பார்க்கப்படலை, இஹ்லாஸ் என்ற அந்த நிபந்தனை என்ன செய்யலை, எதிர்பார்க்கப்படலை. அதில் எதிர்பார்க்கப்பட்டதெல்லாம் என்னன்னு சொன்னால், மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருக்க வேண்டும். மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருந்தால் எந்த பட்டியலில் வந்துடும், அது நன்மை, உனக்கு இறைவனுக்காக கூலி உண்டு என்ற பட்டியலில் வந்துவிடும். இது முதல் அம்சம். இஹ்லாஸுடைய விஷயத்தில் நாங்கள் இல்லா நான் இது அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தமெல்லாம் அங்கே என்னன்னு சொன்னால், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண் இல்லாமல் இருத்தல், இபாதத்து அகீதா வணக்க வழிபாடுகள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கணும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எனவே எல்லா இடங்களிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இஹ்லாஸ் என்ற வார்த்தை அல்லாஹுக்காக நம்ம செய்கிறோம் என்பதற்காக உலகத்துடைய காரியங்கள் இருக்கு, நம்ம உலக ரீதியாக செய்யக்கூடிய பிஸ்னஸுகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதை கொண்டு தரக்கூடாது, அவர்களுடைய ஒரு பாராட்டு அவர்களுடைய விருப்பத்தை நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் வந்து ஒவ்வொரு செகண்ட்லேயும் நம்ம என்ன அல்லாஹுக்காக இது செய்கிறோமா என்கின்ற ஒரு பரீட்சை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னங்க நிபந்தனை, மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் இருக்க வேண்டும். இருந்தாலே ஒரு மூமினுக்கு கூலி. நீங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் செய்தாலே என்ன செய்யும், கூலி கிடைக்கும். இது மிக முக்கியம். இதுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இமாம் அதாவது இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு செய்தி குறிப்பிருக்கிறார். ஒரு சில அறிஞர்கள் இப்போ ஜுஹுரி போன்ற அறிஞர்கள் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்னடா, முதலாவது தலபினல் இல்ம பிகைரி நீயா, இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சோதனை. தலபினல் இல்ம பிகைரி நீயா, எந்த ஒரு நீயத்தும் இல்லாமல் தான் நாங்கள் அறிவை தேட ஆரம்பித்தோம். எந்த ஒரு நீயத்தும் இல்லாமல் அறிவை தேட ஆரம்பித்தோம். உதாரணமா நஹு என்ற அரபுல பாடம் இருக்கு, இலக்கணம், இலக்கணத்தில் படிக்க ஆரம்பிக்கிறாரு அவர். அந்த ஃபாலா ஃபாலாடு படிக்கிற நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டிய இஹ்லாஸா நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபாலா ஃபாலாவை படிக்கிறேன் நினைப்பாரா, அது வரல. தலபினல் இல்ம பிகைரி நீயா, எந்த இஹ்லாஸும் எந்த நீயத்தை எங்களுக்கு என்ன இல்லை, இல்லாமல் தான் நம்ம படித்தோம். சும்மா தலபின நீயா, பின்னர் நாங்கள் நீயத்தை தேடிக்கொண்டோம், பின்னர் நீயத்தை தேடிக்கொண்டோம், இஹ்லாஸை நாம் என்ன செய்தோம் தேடிக்கொண்டோம். காரணம் என்ன, படிக்க ஆரம்பிக்க 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 நம்ம மார்க்க உணர்வு அதிகரித்து கொண்டு போவோம், மார்க்க விளக்கங்கள் அதிகரித்து கொண்டு போவோம், எல்மு அதிகரிச்சுட்டு போவோம். இப்போ ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு என்ன பயம் உண்டாகும், இறைவனுடைய பயம் என்ன செய்யும் உண்டாகும். எனவே அந்த இடத்துல நாங்களுக்கு இஹ்லாஸ் என்ன செய்தது, எங்களுக்கு வர ஆரம்பித்தது, இஹ்லாஸ் எங்களுக்கு வர ஆரம்பித்தது. பாருங்க, தலபின இல்ம பிகைரி நீயா, எந்த ஒரு நீயத்தும் இல்லாமல் நாம் இந்த அறிவை தேடினோம், சும்மா தலபின நீயா, பின்னர் நீயத்தை நாம் என்ன செய்தோம் தேடிக்கொண்டோம். மார்க்கத்தை நல்லா படித்து முடிந்த பின்னால
அந்த அறிவெல்லாம் அல்லாவுக்காக இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டியிருக்குது? அந்த ஒவ்வொன்றும் நம்ம இறைவனுக்காக பயன்படுத்த வேண்டியிருக்கு. உலகத்தில் பொருளாதாரம் தேடக்கூடாது, அதை வைத்து சம்பாதிக்கக்கூடாது, அதை வைத்து மார்க்கத்துக்கு முரணாக என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன செய்யும்? அதில் வந்து சேரும். அப்போ நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க, சில உலக விஷயங்கள் இருக்கின்றன, அதிலெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் தேவைப்படாது, மார்க்க முரணாக இருந்தாலே போதுமானது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை அடைகிற நேரத்தில் கட்டாயம் நீயத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? இஹ்லாஸ் எங்களுக்கு அதில் வரவேண்டி இருக்கும். இல்லை என்றால் எல்லாமே என்ன செஞ்சிடும், அதில் போய்விடும். அப்போ முதல் விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளணும், இஹ்லாஸ் என்கின்ற பகுதி எதோடு மட்டுப்படுத்தப்பட்டதுன்னா வணக்க வழிபாடுகள் அக்கீதா கொள்கை இதோடு மட்டுப்படுத்தப்பட்டது. மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு இஹ்லாஸை நம்ம சொன்னால் எப்படி சொல்லணும், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை தவிர அதில் உலக ஆசை நிறைய இருக்கும், உலக எதிர்பார்ப்பு நிறைய இருக்கணும். ஒருத்தர் நல்லா ஹலாலாக உழைக்கிறாரு, அவருடைய ஒரு முழு எண்ணம் எதாக இருக்கும், நாலு மாடி வீடு கட்டணமாக இருக்கும், முழு எண்ணம் எதாக இருக்கும், அந்த வீட்டை கொஞ்சம் அழகாக வைக்கிறது உலக நோக்கமாக இல்லையா? ஆனால் இஹ்லாஸுக்கு பாதிப்பு இல்லை, இஹ்லாஸுக்கு அது பாதிப்பு இல்லை. காரணம், குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக அவர் என்ன செய்யலை, அதில் நடக்கலை. இது முதல் அம்சம். இதை நீங்கள் நல்ல முறையில் சட்டம் இஹ்லாஸ் என்ற சட்டம் வந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இரண்டாவது அளவுகோல், நன்மையில் தான் இஹ்லாஸ், நன்மையில் தான் இஹ்லாஸ் வாஜிப். நீங்கள் ஒரு விவாதத்தை செய்கிறீங்களா, இஹ்லாஸ் வாஜிப். ஒரு மார்க்கத்தை அதாவது வணக்க வழிபாடு செய்கிறீங்களா, அங்கே இஹ்லாஸ் வாஜிப். இல்லாட்டி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு மட்டுமல்ல பாவம் என்ன செய்யும், எழுதப்படும். ஆனால் பாவத்தை விடுதலும் மார்க்க விஷயம்தான், அது கடமையே இல்லையா? பாவத்தை விடுவது, பாவத்தை விடுவது கடமை. இதில் இஹ்லாஸ் வாஜிப் அல்ல, இதில் இஹ்லாஸ் வாஜிப் அல்ல. ஒருத்தர் பேங்க்கை கொள்ளையடிக்கணும்னு போகிறார், போகிற நேரத்தில் செக்யூரிட்டியை கண்டாரு. இப்போ அவரோட மனசு சொல்லுது, எதுக்காக எனக்கு திரும்பி போகிறார், இப்போ செக்யூரிட்டியை கண்டு தான் திரும்பி போகிறார். அவரோட மனசு சொல்லுது, இஹ்லாஸாக இல்லையே, அல்லாவுக்காக நீ திரும்பி போனால் பரவாயில்ல, நீ செக்யூரிட்டியை கண்டு தான் போகிறாய், அல்லாவுக்காண்டி அல்லாமல் திரும்பி போனால் அது ஷிர்க், இணைவைப்பா இல்லையா, இணைவைப்பு களவெடுக்கிறது பாவம், எனவே கொள்ளையடிச்சிட்டே போகணும்னு முடிவெடுக்கக்கூடாது. அந்த இடத்துல அவர் என்ன முடிவெடுக்கணும், அல்லாஹ் அல்லாதவருக்காக பாவத்தை விட்டாலும் எனக்கு பாவம் என்ன செய்யப்பட மாட்டாது, எழுதப்பட மாட்டாது. நான் உலகத்துக்கு பயந்து பாவத்தை விட்டாலும் எனக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. எப்போ எங்களுக்கு பெரிய நன்மை உண்டு என்றா, எதுக்கு நன்மை உண்டு, அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டால், அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டால் நன்மை உண்டு என்பதை தவிர பாவத்தை விடுவதற்கு எந்த நிபந்தனை இல்லை, இந்த இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. நீ பாவத்தை எப்படி விட்டாலும் உனக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. ஹதீஸில் பார்க்குறோமா இல்லையா, ஒரு மனிதன் பாவம் செய்ய நினைத்து அந்த பாவத்தை செய்யவில்லை என்றால் அவருக்கு ஒரு கூலி என்ன செய்யும், எழுதப்படும். எந்த பாவம் என்ன செய்யப்பட மாட்டாது, எழுதப்பட மாட்டாது. அப்போ நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை விடுவதற்கு எங்கே இஹ்லாஸ் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரங்களில் பாவத்தை அப்படித்தான், உதாரணமாக பாவத்தை விடுவது நன்மை, நன்மையை ஒருவர் செய்யாமல் இருப்பது பாவம். ஆனால் ஒத்தனுக்கு பயந்து நன்மையை செய்கின்ற நிலைமை வருவதற்குதே, இதை நீங்கள் ஒரு இடத்துல புரிஞ்சு கொள்ளணும். உதாரணமாக இந்த இஹ்லாஸை புரியாட்டி அந்த கன்ஃபியூஷன் வரும், 7 வயதில் தொலை பழக்கங்கள், உங்கள் குழந்தைகளை 7 வயதில் தொலை பழக்கங்கள், 10 வயதாகியும் தொழாது விட்டால் என்ன செய்யுங்க, அடியுங்கள். இப்போ எதுக்காக தொழுவான், அடிக்கு பயந்து தொழுவான், அடிக்கு பயந்து தொழுவான், வாப்பா அடிப்பாரு அப்படின்னு தொழுவான். இப்போ இவனது நன்மை இஹ்லாஸ் இல்லாமல் பழக்கங்கள் இஸ்லாம் சொல்லுதா அல்லது வேறு அர்த்தமாக இருக்கு, இஹ்லாஸ் இல்லாமல் அடிக்கு பயந்து தொலை பழக்கங்கள்னு அர்த்தம், இது அடித்தா அடிக்கு பயந்து தொழுவான், யாருக்காரு தொழ மாட்டான், அல்லாவுக்காரு தொழ மாட்டான், வாப்பா இருந்தால் தொழுவா வாப்பா இல்லாட்டி தொழ மாட்டார், பள்ளியில் இருந்தால் தொழுவா இல்லாட்டி தொழ மாட்டான். இப்போ எதுக்கு பழகுறான், அடிக்கு பயந்தா என்ன செய்யறான், பழகுறான். அப்ப இஸ்லாம் அவருக்கு என்னது, நீங்க என்ன செஞ்சிருக்கோம், சொர்க்கத்தை ஞாபகம் ஊட்டி மட்டும்தான் தொலை வையுங்கள், அடிக்கவே வேண்டாம் தான் சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லல, அடிச்சு பழகுங்கன்றாங்க தொழுகைக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒருவர் ஒரு விஷயத்தை பயந்து ஒரு பாவத்தை விட்டால், இங்க பாவத்தை விடுவது தொழுகை செய்வது, தொழாமல் இருப்பது பாவம், அதை அவர் விட்டுறாரு, அதை அந்த பாவத்தை அவர் விட்டு விடுகிறார். எதனால விட்டுறாரு, அடிக்கு பயந்து விட்டுறாரு, விட்டுறாருன்னா என்ன, தொழுகிறாரு, அவரு தொழுகிறாரு. இஸ்லாம் வந்து 4 சாட்சி வந்தா விபச்சாரம் செஞ்சவன் என்ன செய்யுங்க, மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி திருமணம் முடிச்சிருந்தா. இப்போ ஒருத்தர் இதை பயப்படுறாரு, இதை பயந்து அந்த தண்டனை இதை விட்டுறாரு, நீ தண்டனைக்கு பயந்தானே விட்டாய், அதனால நீ நரகவாதின்னு இஸ்லாம் என்ன செய்யாது சொல்லாது. அந்த இடத்துல என்ன, அந்த இடத்தில் பாவத்தை நீ எதுக்கு பயந்தாலாவது என்ன செய்யணும், விட வேண்டும். அதுல இஹ்லாஸ் என்ற நிபந்தனை கிடையாது. ஆனால் ஈமான் உள்ளவர்களுடைய உச்சகட்ட நல்ல கூலி என்ன, யாருக்காக வருது, அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் முடுகின்ற ஒரு கட்டம் ஒன்று வரும். எது வரும், வேற எந்த உலக ரீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் விடுறதுக்கு எந்த சாத்தியம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இஹ்லாசுடைய இன்பத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம், இந்த உலக ரீதியாக பாவத்தை விடுவதற்கு எந்த முகாந்திரம் அவருக்கு இல்லை, எல்லா வகையிலையும் செய்வதற்கான முகாந்திரம் இருக்குது, ஆனால் அல்லாஹுக்கு மட்டும் விட்டுறாரு, அங்கதான் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும், அங்கதான் என்ன கிடைக்குது,
அல்லாஹுடைய நிழல் கிடைக்குது. இல்லைண்டா விபச்சாரத்தை விட்டவனுக்கெல்லாம் அல்லாஹுடைய நிழல்னு சொல்லணும். அல்லாஹுடைய நிழல், அஞ்சு நேரம் பள்ளிக்கு போனவருக்கெல்லாம் அல்லாஹுடைய நிழல்னு சொல்லணும். நேர்மையாக நடந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய நிழல்னு சொல்லணும். தர்மம் செய்தவருக்கெல்லாம் அல்லாஹுடைய நிழல்னு சொல்லணும். அது எதுவும் வரல. இறைவனை நினைச்சு அழுதவருக்கெல்லாம் அல்லாஹுடைய நிபந்தனை நிழல்னு சொல்லணும். வந்துதா? எப்படி அந்த ஒவ்வொன்றிலையும் வருது தெரியுமா? உலக ரீதியாக எதுவும் இல்லைங்க. ஒரு மன்னர் நீதியாக நடக்கிறாரு, மன்னரை பொறுத்த வரைக்கும் நீதியாக நடக்க மாட்டார், அவருக்கு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தவர் நீதியாக நடக்கணும், யாருக்காக நடக்கணும்? அல்லாவுக்காக நடக்கணும். ஒரு இளைஞன் அவன் பள்ளியோடு சம்மந்தப்பட்டிருக்கிறான், இயல்பிலேயே அவன்கிட்ட உலக ஆசை என்ன செய்யும்? கூடுதலாக இருக்கும். பள்ளிக்கு போகக்கூடிய அந்த மனநிலை குறைவாக இருக்கும். அவன் அதையெல்லாம் மீறி என்ன செய்கிறான்? சம்மந்தப்பட்டிருக்கிறான், நிழல் கிடைக்குது. அதே போல் விபச்சாரம் செய்கிறார் ஒருத்தர், அந்த விபச்சாரம் செய்கிற நேரத்தில் அந்த பெண்மணிக்கு என்ன, பதவி உள்ளவளாக இருக்கிறான், அழகுள்ளவளாக இருக்கிறான். அழகு இல்லை என்பதற்காக ஒரு விபச்சாரத்தை ஒருத்தர் தவிர்க்கிறார். எதுக்காக தவிர்க்கிறாரு? உலகத்துக்காக தவிர்க்கிறார். அதிகாரம் இல்லை, அகப்பட்ட நமக்கு பிரச்சனையாகும் என்பதற்காக தவிர்க்கிறாரு. அதுவும் அல்ல, இந்த பெண்ட என்ன செய்து அதிகாரம் இருக்குது, தப்புவதற்கான அதிகாரம் எல்லாம் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிச்சுவேஷன் மாதிரி இந்த ரெண்டும் இருந்தும் அவர் வந்து இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டாராக இருந்தால் அங்கே தான் நிழல் கிடைக்கிறது. விபச்சாரத்தை விட்டாலே கூலிதான், ஆனால் யாருக்காக விட்டால்? அல்லாவுக்காக. அதாவது விட்டால் அந்த இடத்துல என்ன செய்கிறது? கூலி கிடைக்கிறது என்றதை பார்க்குறோம். அதுபோல் ஒரு ஒருத்தர் அல்லாவை ஞாபகப்படுத்துவார், நன்மை உண்டு. ஆனால் அல்லாவை ஞாபகப்படுத்துவதற்கு அவருக்கு வேறு எந்த ரீசனும் இல்லாமல் இறை ஞாபகம் மட்டும் காரணமாக இருந்து தனியால் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி அழுதாருன்னா அல்லாவோட ஞாபகம் பல நேரத்தில் வரும். நம்மளுக்கு குடும்ப பிரச்சனை, வியாபார நஷ்டமெல்லாம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் குர்ஆனை பிறந்தீங்கன்னா என்ன செய்யும்? எந்த சூரத்தை எடுத்தாலும் அழகு வரும். எந்த சூரத்தை எடுத்தாலும் அதெல்லாம் ஒரு இன்பமான ஒரு சூரத்தாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? இது நம்மளுக்கு அந்த குர்ஆனுடைய அர்த்தம் விளங்கி உள்ளத்தில் பெரிய தாக்கம் வந்துட்டு அர்த்தமா? இல்லை, அந்த அழுகை தவறான அழுகை அல்ல, ஆனால் அல்லாஹ்வுக்கான அழுகை அல்ல. அல்லாஹ்வுக்கான அழுகை அல்ல. இமாம் இப்னு கய்யிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எட்டு வகையான அழுகை சொல்கிறாரு, எட்டு வகையான அழுகை சொல்கிறார். சொல்கிற நேரத்தை சொல்கிறாரு, கண்ணீர் சூடாக இருக்கக்கூடிய அழுகை ஒன்று இருக்குது, கண்ணீர் சூடு என்ன செய்யும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அழுகை ஒன்று இருக்குது, சொட்டு சொட்டாக கண்ணீர் விடக்கூடிய அழுகை ஒன்று இருக்குது, தொடர்ச்சியாக கண்ணீர் விடக்கூடிய அழுகை ஒன்று இருக்குது. இந்த ஒவ்வொன்றுக்கு பின்னால் மன உணர்வு இருக்குது. என்ன இருக்குது? ஒவ்வொரு மன உணர்வு அதுக்கு பின்னால் இருக்குது. எல்லா அழுகைக்கும் ஒரு கூலியல், எல்லா அழுகைக்கும் தவறு இல்லை. ஆனால் யார் வந்து அல்லாஹுக்காக நீ அழுகிறாரோ தக்கரல்லாக ஹாலியன் ஃபஃபாத தாய்தாக, அதில் என்ன செய்யுது? ஒரு கூலி இருக்கு. அப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த இடத்துல என்ன சொன்னால், பாவத்தை விடுவதற்கு என்றைக்கும் இஸ்லாம் இஹ்லாஸ் என்ற நிபந்தனை என்ன செய்யலை, எதிர்பார்க்கவில்லை. குர்ஆனில் எங்கள் இடத்துலையும் பாவத்தை இறைவனுக்காக விட்டால் அதுக்கு என்ன சொல்லப்படுது? பெரும் கூலி தான் என்ன செய்யுது அந்த இடத்துல சொல்லப்படுதே தவிர, மற்றபடி இப்படி விடுவதற்கு இந்த நிபந்தனை கிடையாது. இது நம்ம இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். பாவத்தை விடுவதற்கு இஸ்லாம் எந்த இடத்திலும் இந்த நிபந்தனையை வைக்கவில்லை. ஆனால் ஒருவர் அல்லாஹுக்காக விட்டார்னு சொன்னால் அது மராத்திபுல் ஈமான், ஈமானுடைய நிலையிலேயே உச்சகட்டம். ஈமான் இன்பத்தை உணர்ந்தவருக்கு மட்டும்தான் அதால் என்ன செய்ய முடியும், இதை செய்ய முடியும். இது இரண்டு, இது இரண்டாவது விஷயம். முதல் விஷயம், அதாவது இஹ்லாஸ் என்ற வார்த்தை எங்கே உபயோகப்படுத்தப்பட வேண்டும், எங்கே அதை என்ன செய்யாது, கட்டுப்படுத்தாத அம்சம். இரண்டாவது அம்சம், இஹ்லாஸ் அதாவது பாவம் என்பது இறைவனுக்காக விடப்பட்டால் நன்மை அதிகம். ஒருவர் அப்படி விடவில்லை என்றால் அவருக்கு நன்மை உண்டு, ஆனால் அவருக்கு என்ன உயர்ந்த அந்தஸ்து என்கின்ற அந்த பகுதி இல்லை. பாவம் என்ன செய்யாது, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இன்னொருத்தருக்காக விட்டார் என்று பாவம் என்ன செய்யாது, எழுதப்பட மாட்டாது என்பதை பார்க்குறோம். உதாரணமாக அது இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். ஒரு மனிதர் தர்மம் செய்கிறாரு, தர்மம் செஞ்சதா புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, செஞ்ச தர்மம் மூணு மோசமானவங்களுக்கு. யாருக்கு தர்மம் செய்யப்பட்டது? மூணு மோசமானவர்களுக்கு தர்மம் செய்யப்பட்டது. அந்த மூணு பேர் என்னதாயிட்டாங்க, திருந்திட்டாங்க. அப்படித்தானே, ஒரு பணக்காரருக்கு தர்மம் செய்யப்பட்டது, ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செய்யப்பட்டது, ஒரு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டது. அந்த மூணு பேரும் மாறிட்டாங்கன்னு வருது. எதுக்காக மாறினாங்க? பொருளாதாரம் கிடைச்ச பிறகு என்ன செஞ்சாங்க, மாறினாங்க. பொருளாதாரம் கிடைத்த உடனே நம்ம மாறக்கூடாது, நாளைக்கு மாறுவோன்னு என்ன செய்யலை, நினைக்கல, உடனே மாறினாங்க. அந்த அந்த மாற்று மாறுதல் இஸ்லாம் ஒரு நாள் தீமை என்ன செய்யாது, எழுதாது. அதே போல் ஒரு காஃபிர் இஸ்லாத்துக்கு எடுக்கிற விஷயம் இருக்குது, அதில் நிறைய தர்மம் செய்ய சொல்லுது இஸ்லாம். அவருடைய உள்ளம் என்ன செய்யும், அடே இஸ்லாம் இவ்வளோ தர்மம் செய்து ஒரு நல்லெண்ணம் ஏற்பட்டு இஸ்லாத்துக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லப்படுற செய்தியை பார்க்கணும். அப்போ அதனால் அவர் வந்து உலக பொருளாதாரத்துக்காக வந்தார்னு அர்த்தம் என்ன செய்யாது, இருந்துடாது. ஆனால் அதை எப்படி விளக்கம் கொடுத்துட்டாங்க, காசுக்காக வந்த இருப்பான் விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா, அப்படி அர்த்தம் அல்லாது. அவன் பாவத்தை விடுவதற்கு இந்த நன்மை என்ன செய்யுது, அவனுக்கு தூண்டுதலாக இருந்திருக்க வேண்டும், ஒரு சப்போர்ட்டுன்னு என்ன செஞ்சிருக்குது, அவனுக்கு கிடைத்திருக்கு என்று விளங்க வேண்டுமே தவிர இன்னொருத்தருக்காக விட்டார் என்ற வார்த்தையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தாரா காப்பாற்றி இருக்கிறேன்னு சொல்ல வேண்டும். ஒரு ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஜிப்து மின் கவுமின் யுசாகூன இலல் ஜன்னதி வஹும் ஃபில் அஹ்லால், சொர்க்கத்துக்கு விலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்பட இழுத்து செல்லப்படிய ஒரு கூட்டத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுறது ஓகே, ஆனால் இல்லையா, அதாவது
அதாவது நரகத்துக்கு இழுத்து சொல்லப்படுறது அது ஆச்சரியம் இல்லை. சொர்க்கத்துக்கு வந்து இழுத்து சொல்லப்பட்டால் எப்படி இருக்கும்? சொர்க்கத்துக்கு இழுத்து சொல்லப்பட்டால் ஆச்சரியம். சொர்க்கத்துக்கு வாங்க வாங்க நான் வரமாட்டேன்னு என்னது, அதில் இழுத்து சொல்லப்படுகின்ற ஒரு சமுதாயத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கு அதுக்கு சரஹ் செய்யக்கூடிய அறிஞர்கள் பல விளக்கம் சொல்கிறாங்க. அது ஒன்று என்ன தெரியுமா, உலக வாழ்க்கையில் இவன் பாவத்தை தவிர்க்கன்னு நினைக்கல, இவனுக்கு இறைவன் செய்வதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கலை. விளங்கிட்டா, சினிமாவுக்கு கண்டு போய்கண்டிருப்பான், அந்த டைமில் பார்த்து நல்ல சாலிகான ஒருத்தர் வந்து அஸ்லாம் வலைக்கும் அப்படின்றார். இவன் ஏன் இந்த டைமில் வந்தான், அவன் என்ன செய்வான், மிச்ச கஷ்டப்படுவான். ஆனாலும் அந்த நல்ல நண்பரின் காரணமாக இவன் என்ன செஞ்சிருப்பான், தெய்வேட்டாக இருப்பான், தொழக் போகக்கூடாதுன்னு முடிவில் இருந்திருப்பார். அந்த நேரத்தில் பார்த்து அந்த அஞ்சு நேரம் தொழுகிற நண்பர் வீட்டுக்கு வந்திருப்பார், அதற்காகவே என்ன செஞ்சிருப்பார், தொழுக போயிருப்பார், தர்மம் செய்யக்கூடாதுன்னு நிலைமையில் இருந்திருப்பார். ஒருத்தர் பக்கத்தில் ஒரு நீங்கள் தான் நிறைய தர்மம் செய்யறேன்னு கேள்விப்பட்டேன்னு ஒருத்தர் சும்மா சொல்லியிருப்பார், அதோட என்ன தர்மத்தை போட்டிருப்பார். இப்படி தண்டை விருப்பாதில் என்ன செய்யலை இருக்கலை, ஆனால் நல்ல நல்ல எண்ணத்தை அவர் விட்டு கொடுக்க ரெடி இல்லை, நல்ல வாழ்க்கை வாழ்வதை அவர் விட்டு கொடுக்க ரெடி இல்லாமல் இருந்திருப்பார். அதன் காரணமாக அவருக்கு என்ன செய்து பெரும் நன்மை எழுதப்பட்டிருக்கும், இந்த உலகத்தெல்லாம் சந்தர்ப்பம் கொடுத்திருக்க மாட்டான். இதுதான் அதுக்குரிய தஃப்சீர். யுசா கூன இலல் ஜன்னத்தி ஹும் ஃபில் அகலால், விலங்கு மாட்டப்பட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படுற அர்த்தம் என்ன, அவங்களா போகல, அல்லாஹு தாலா என்ன செய்வான் கொடுக்குறா. அதான் ஹதீஸ்ல வருது எப்படின்னா, இன்ன ரஜுல் அல்லாஹ் யகூனு லஹு இந்தல்லாஹி மன்சிலா ஃபமா யுபல்லிஹு அமலுஹு இய்யாஹ். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து வச்சிருப்பான், இவன் செய்கிற அமல் அங்கே கொண்டு போய் சேர்க்காது, சொர்க்கத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து அவருக்கு ரெடி, இவர் செய்கிற அமலால் அங்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால், இவர் செய்கிற அமல் சேராதே, ஃபமா யஸாலுல்லாஹு யப்தலீஹி பிமா யக்ரா, அல்லாஹு தாலா அவர் வெறுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அவரை சோதிச்சுக்கிட்டே இருப்பான். வெறுக்கிற மாதிரியே வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்கும், அதன் மூலம் நன்மை எழுதுவான்லாம். இவனுக்கு சோதனை தானே, அந்த வெறுப்பின் மூலம் நன்மை எழுதிக்கொண்டே வருவான், அந்த நன்மைகள் இவனை கொண்டு போய் அங்கே என்ன செஞ்சிடும், சேர்த்து விடும், அந்த நன்மைகள் இவனை கொண்டு போய் சேர்த்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இரண்டாவது மிக பிரதானமான அம்சம் என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹுக்காக அல்லாமலும் பாவத்தை விடுவதற்கு தடை இல்லை, அது இஹ்லாஸ் என்ன செய்யாது பாதிக்காது. ஆனால் ஈமான்லேயே உச்சகட்டம் அல்லாஹுக்காக வேண்டி விடுவது என்பது தான். இப்படி பல இடங்களை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதில் ஒரு சில செய்திகள் அப்படி தொடர்ந்து சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானில் ஏத்திக்காஃப் இருக்கிறாங்களே, இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து ஏத்திக்காஃபுடைய டென்ட் அடித்தாங்க, டென்ட்டை அடிச்சுட்டு தொழுவிட்டு வராங்க, இன்னொரு டென்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா என்ன இன்னொன்று இருக்குது, பள்ளியில் 9 டென்ட் வந்துச்சு, எத்தனை 9 டென்ட் வந்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் எல்லாம் மனைவிமார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு கொண்டு வந்து ஒரு டென்ட்டை ஏத்திக்காஃப் செய்வதற்காக வச்ச உடனேயே ஆயிஷா மட்டும் நம்மளும் வைக்கலாமா இல்லையா அப்படி என்று சொல்லி அடுத்த மனைவி கொண்டு வைக்கிறது, அதுக்கு அடுத்த மனைவி கொண்டு வைக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்டாங்க, ஆல் பிர்ர துரவுன், இதெல்லாம் நன்மைக்காக வைக்கப்பட்ட டென்ட்டான்னு கேட்டாங்க, இதெல்லாம் நன்மைக்காக இறைவன் நன்மை கிடைக்கணும் அதுக்காக வைக்கப்பட்ட டென்ட்டா. நிச்சயமாக ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் நன்மை இல்லாத வேற நோக்கம் இருக்குமா, இருக்காது. ஆனால் அங்கிட்ட அது ரோசம் ஒன்று கலந்துருந்தது, என்ன ரோசம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு மனைவி வச்சிருக்கி நம்ம போகலைன்னா எங்கட நிலைமை என்ன, நம்மளும் போவோம், நாங்கள் என்ன குறைச்சலா என்கின்ற அடிப்படையில் தான் போனாங்க. ஆனால் நிச்சயமாக அவங்க நன்மைக்கு தான் செஞ்சாங்க, வேறொன்று அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் ரசூலுல்லாஹ் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரோசத்தை கண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன டென்ட்டை கலட்டுங்கண்ணா, நம்ம இருக்கக்கூடிய திகாபிரிக்கு அதை கலட்டிடுங்கண்ணா, எல்லாரும் கலட்டிட்டாங்க, எல்லாரும் என்ன செஞ்சாங்க கலட்டு. அந்த மாதம் அந்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் திகாபிரிக்கல, அப்போ இந்த அளவுக்கு அது காரணமாச்சு. இப்போ கேள்வி என்னென்னா, ஏத்திக்காஃபை அவர்கள் வைக்க வந்ததும் ஏத்திக்காஃபை விட்டதுலையும் நம்ம எங்கே என்ன பார்க்கலாது, இஹ்லாஸை சரியாக விளங்கலைன்னு என்ன சொல்லிடுவோம், மனைவிமார்கள் வந்து என்ன ஒரு வேலையை அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு விளங்கலாம். அப்படி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கெட்ட செயலை, அதாவது இஹ்லாஸுக்கு முரணான ஒரு செயலை தடுப்பதற்குரிய வழி அவங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க, இஹ்லாஸுக்கு முரணான செயலை தடுப்பதற்கு ஒரு வழி ஏற்படுத்து, அது என்ன, தனது டென்ட் என்ன செஞ்சிடுறது கலட்டிட்டாங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அதிலிருந்து விடுதலை பெற்று விடுவார்கள் என்பதற்காக ரசூலுல்லாஹ் அதை ஏற்படுத்துகிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் நிறைய ஏற்படுத்தினாங்க, சுன்னத்து தொழுகையெல்லாம் வீட்டில் தொழுதாங்க, ஏன் தொழுதாங்க ரசூலுல்லாஹ், பள்ளியில் தொழுதுன்னு சொன்னால் மற்றவர்களை விட வித்தியாசப்படுவார், வித்தியாசப்பட்ட இது பாதிக்கும், இஹ்லாஸ் பாதிக்கும், இதற்காக வேண்டியே வீட்டில் தொழ வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யும் அவருக்கு ஏற்படும். இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், இறைவன் அல்லாதவருக்காக அமல் என்ற பார்வையில் என்ன செய்யக்கூடாது, எப்பயும் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இறைவனுக்காக நம்ம விடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான், ஆனால் அந்த இடத்துல உலகம் ஒரு காரணமாக என்ன செய்கிறது வருகிறது, நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். மூன்றாவது சகோதரர்களே, சில அமல்கள் இருக்கின்றன இஸ்லாம் வந்து காட்டி செய்ய சொல்லுது, சில அமல்கள் என்ன காட்டி செய்ய சொல்கிறது, அங்கெல்லாம் இஹ்லாஸுடைய யோசனை வரக்கூடாது. இஹ்லாஸுடைய யோசனை வரக்கூடாது, எப்படி வரக்கூடாது, பாப்பாரே மற்றவர், இது மற்றவருக்கு தெரிய வருது, இது இல்லாமல் என்ன வழி, அப்படி என்ன செய்யக்கூடாது, அங்கே நினைக்கக்கூடாது. அங்கே நினைக்க செய்தான் வைக்கிறான்டா,
உங்களுக்கு அந்த அமலை விட வைக்கிறான்னு அர்த்தம். அந்த அமலை விட வைக்கிறான்னு அர்த்தம். உதாரணமாக இது வேற சின்ன இதுக்கான ஒரு அதாவது தனிப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. அதுக்கு முன்னால அஞ்சு நேரம் ஒருத்தர் தொலை போறார் ஜமாத்துக்கு, அவ்வளோ சஃபில் போய் நிற்கிறாரு, பாங்கு சொன்ன உடனே போறாரு. இவருக்கு சைத்தா என்ன போடுவான், எல்லாரும் மாதிரி வந்துட்டு எல்லாரும் மாதிரி போங்க, நீங்கள் வந்து அவ்வளோ சஃபுக்கு போகிறது முதலாவது போகிறது இதெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா மக்கள் நீங்கள் வேதத்துறைக்கு செய்கிற மாதிரி என்ன செய்வாங்க நினைப்பாங்க. அதுக்கு இன்னொருத்தரையும் தூண்டி கேட்க வச்சுட்டுருவான் சைத்தான், என்ன என்ன முதலாவது சஃபிலே காண்ற மாதிரி இருக்குது அப்படி என்று கேட்க வச்சுருவான். நம்ம இஹ்லாஸாக இருக்கணும் அப்படின்றக்காக சைத்தான் என்ன செய்வான், நீங்கள் முதலாக என்ன செய்யுங்க முதலாக ரகத்துக்கு போனால் போதும், அதுக்கப்புறம் தான் ரெண்டாம் ரகத்துக்கு எடுக்கிறது அவனை, அப்புறம் மூணு கடைசி தொழுகே இல்லை அதுக்கப்புறம், இப்படி தான் செய்வான். அதனால எது பார்க்கக்கூடாது, எவர் என்ன நினைத்தாலும் அதான் கேட்டவுடன் பள்ளிக்கு போகிறது நன்மை, முதல் சஃபில் நிற்பது நன்மை. அதனால் கடைசியாக அவங்களுக்கு சுண்ணத் தொழுது வர முடிய ஒரு சூழல் ஏற்படுகிறதா, நன்மை. இதை எதில் அதில் எதை யோசிக்கக்கூடாது, மக்கள் பார்க்குற மாதிரி இருக்குதே இது, நம்ம அடிக்கடி முதலான நேரத்தில் போயிடுறோமே, இவ்வளோ பிஸி இருந்து போயிடுறோமே, இப்படி மக்கள் பார்ப்பார்களே என்று இதில் யோசித்தால் இது யார் போடுற சிந்தனை, சைத்தான் எங்களுக்கு போடுறான். எதுக்காக போடுறான் தெரியுமா, தொழுகையில் மிச்சம் முன்னுக்கு நிற்கிறான், கிட்ட இருந்த கடைசி வரலேருந்து தான் உடனே கலட்டிடலாம், இவன் இருக்கிறது எந்த இடம், அதான் சொன்னே நிற்கிற டைமில் நிற்கிறான், இவனை பறந்து கொண்டு வரதே பெரிய கஷ்டம், சுண்ணத்தில் நிற்கிறான். அதுக்காக வேண்டிய சைத்தான் போடக்கூடிய செய்தியை தவிர இது ஒரு நாள் எதில் இல்லை இதில் வந்து சேராது. இதை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இபாதத்தாக இருந்தாலும் மக்கள் உங்களை பாராட்டினால் அதில் உங்களுக்கு நன்மை தான் உண்டு, மக்கள் பாராட்டினால் நன்மை தான் உண்டு. ரசூலாங்கிட்ட கேட்குற ஒரு மனிதர், இன்ன ரஜுல் அல்ல அமலு அமலன் ஃபை அஹமது உன்னாசு அலைஹி, ஒரு மனிதர் ஒரு அமல் செய்கிறாரு மக்கள் அதுக்காக பாராட்டுறாங்க, மஷாலா அவர் இப்போ அஞ்சு நேரம் என்ன செஞ்சிருவார் முன்சஃபுக்கே வந்துடுவார் அப்படின்னு ஒரு புகழ்ச்சியில் நோக்க எதுவும் இல்லை, யார்ட்டையும் பாராட்டிட்டாங்க. இது உங்களுக்கு செய்தி கேள்விப்படுது, இஹ்லாஸ் போயிருமே என்று கடைசி வரைக்கும் போயிடக்கூடாது. இதில் என்ன முடிவு எடுக்கணும், ரசூலாங்கிட்ட கேட்குறாரு என்ன அர்த்தம், ரசூலா சொன்ன ஒரு மனிதன் ஒரு செயலை செய்து மக்கள் அதற்காக அவரை பாராட்டினால் என்ன அர்த்தம், தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின், அல்லாஹு தாலா அவருக்கு அதாவது சுபசோபனத்தை வேகப்படுத்துகிறான், சொர்க்கம் என்ற நல்ல செய்தியை முற்படுத்துகிறான் என்று அர்த்தம் என்ன. இது எதுக்கு முரண் இல்லை, இஹ்லாஸுக்கு முரண் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உத்தருக்கு வசதி இருக்குது, வருஷா வருஷம் ஹஜ் செய்கிறார், வருஷா வருஷம் உம்ரா செய்கிறார், அதனால் ஒருத்தர் உம்ரா போகிறேன் யாராவது கால் பண்ணுவாங்களா, இல்லை எங்கே இருக்கிறீங்க டெய்லி உம்ரா போகிறேன் நினச்சிருவாரு அப்படின்றதுக்காண்டி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு அல்ல, என்ன சொல்லணும், நான் உம்ராவில் இருக்கிறேன், நான் உம்ராவுக்கு போயிருக்கேன், எங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாங்கள் டீட்டெயில்ஸ் அவர் கேட்காமல் சொல்கிறது தான் பிரச்சனை. என்ன, நான் பொதுவாக 15 வருஷமாக உம்ரா போகிறது, இந்த மே மாதம் தான் போவேன் வளமே, இந்த மே மாதம் இப்போ உம்ரா வந்திருக்கிறேன், பொதுவாக 2 உம்ராவுக்கு மே மாதத்தில் போவேன், அவர் கேட்காத டீட்டெயில்ஸ்னால் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதே தவிர எது தவறு இல்லை, நம்ம உம்ராவுக்கு போகிறத சொல்கிறது தவறு இல்லை, நோம்பாண்டு கேட்குறார் வர்றது நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. இன்னும் சொல்ல போனால் மறைக்கிறதுலாம் இஹ்லாஸ் என்ன செய்யாங்க நிறைய பாதிப்பாக இருக்கும், ஏன் எல்லோரும் அதுக்குள்ளே குழஞ்சிக்கிறாங்க, நோம்பு பிடிக்காதவன் எல்லாம் அதுக்குள்ளே நான் அதை சொல்ல விருப்பம் இல்லை அதனால் பிடிச்சா இல்லையா நீங்கள் விட்டுருங்கன்றது அவர் நோம்பு இல்லை, இது தேவையில்லாத வேலை. எது நம்ம அமல் கேட்கப்படுதோ அதை சொல்லப்படுறதுல என்னது தவறு கிடையாது, அது தவறு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி சொல்கிற நேரத்தில் சில பொழுது கேட்கிறவருக்கு ஒரு தகுதி என்ன செய்யும் ஏற்படும், ஒரு தாக்கம் என்ன செய்யும் ஏற்படும், அந்த ஏற்பட்டால் அது அவரை என்னது வேலை செய்விக்கும். அதாவது ரசூலுல்லாஹி சொன்னாங்க தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின், ஒரு முஃமினுடைய அதாவது பாராட்டுக்கள் உண்டு அதில் வந்து என்னது அவருக்கு கூலி உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இந்த இடத்துல அன்புள்ள சகோதரர்களே, அப்போ மூன்றாவது கட்டம் என்ன, சில அமல்கள் மக்கள் பார்க்கத்தான் செய்வார்கள், மக்களுடைய காதுகளுக்கு அந்த செய்திகள் போய் சேரத்தான் செய்யும். இதில் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் என்று சொன்னால் இயல்பாக போகிறதுல எங்களுக்கு பிரச்சனை அல்ல, இயல்பாக போகிறதுல பிரச்சனை, நம்ம செயற்கையாக எதுவும் என்ன செய்யக்கூடாது அதில் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இயல்பாக போவது தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒழுங்கு, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒழுங்கு நல்ல மனிதரை அறிவதற்கான அடையாளங்கள் உண்டது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்களை கொல்லாமல் இருந்ததுக்கான காரணங்கள் உண்டு என்ன, தொழுகை, தொழுகை முனாஃபிக்கா இல்லையான்னு தெரிஞ்ச காரணங்கள் உண்டு என்ன, ஜிஹாது. அப்போ இந்த இடங்கள் எல்லாம் அமல்கள் வெளிப்படையாக தெரிவதில் தவறு கிடையாது, நாங்களாக எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாதே தவிர அப்படி இருக்கக்கூடாது. இப்போ முன்சஃபுக்கு வரக்கூடிய ஒருவர்கிட்ட நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சிலர் இருக்கிறாங்க அவங்க தொழுவாங்க, தொழாமல் ஒருத்தர் கடைசி வரலே போயிட்டுக்கிறான் அஞ்சு நேரம் வாராரா இல்லையா உற்றணும், அவரை கூப்பிட்டு கேட்டீங்க சுண்ணத் தொழுவுறத்தை கண்டதே இல்லையே அப்படின்னு கேட்டாரண்டா அவருக்கு முதலாக என்ன என்ன வரும், இவர் சுண்ணத் தொலை போய்த்தானே டெய்லி கேட்குறாரு அவர். இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது, அது அவரோடு உள்ள ஒரு விஷயம். என்ன கேட்கலாம் என்று சொன்னால் மார்க்க ரீதியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருந்தா அதில் சட்ட ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கேட்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியிலேயாவது
எல்லா நல்ல விஷயங்களுக்கு சுண்ணத்தான விஷயங்களுக்கு ஆர்வம் ஊட்டிய பின்னால தனிப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு ஏன் இல்லைன்னு செய்யல ஒரு சுண்ணத்தில் ரசூல் அங்கே கேட்கல. இன்னும் சொல்ல போனால் நான் இதைத்தான் செய்வேன், இதுக்கு மேலே செய்ய மாட்டேன்னு சொன்னவங்கள பாராட்டி தான் செய்கிறாங்க. ரசூல் அங்கே இருக்கிறாங்களே தவிர தனிப்பட்ட ரீதியாக கேட்கவில்லை. எதை கேட்டிருக்கிறாங்க? ஃபர்ல விட்டா கேட்டிருக்கிறாங்க, கடமையை விட்டால் ரசூலாம் கேட்டிருக்கிறார்கள். ஏன்? அது கேட்கணும், அது வெளிப்படையாக வரணும். அப்படி ஃபர்லை வேண்டும் என்று விடக்கூடியவர்கள் குறை சொல்லப்பட வேண்டும், சமுதாயத்தில் குறை சொல்லப்பட வேண்டும். இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. என்ன? அமல்களில் சிலது வெளிப்படையாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும் என்பது உண்டு. நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும், சில அமல்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். கிளாஸுக்கு முரணில்ல. மூணாவது என்ன? அமல்களில் சில விஷயங்கள் வெளிப்படையாக தெரியும், அது இஹ்லாஸுக்கு முரணல்ல. நாலு பேர் பார்க்கத்தான் செய்வாங்க, நாலு ஹஜ்ஜி செய்கிறீங்க அதை பார்க்கத்தான் செய்வாங்க, உம்ரா செய்கிறீங்க அதை பார்க்கத்தான் செய்வாங்க, நோன்பு பிடிக்கிற மக்களுக்கு தெரியத்தான் செய்யும் இயல்பாக, அது பிரச்சனையா இல்லை. என்ன சிக்கல்னு சொன்னால், இன்னும் ஒரு அமல் இருக்குதுன்னா வெளிப்படுத்தணும் இஸ்லாம் சொல்லு சில நேரங்களில். அதில் உண்டு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், இன் துபுது, அதாவது இந்த வசனம் சூரத்துல் பக்கரா 271, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இன் ஹதீஸில் என்ன வருது? வரஜுலுன் தசத்தபி மாலிஹி, அதாவது தசத்த கபியமீனிஹி, ஒரு வலதால தர்மம் செய்கிறாரு, ஹத்தாலா தாயிஃப ஷிமாலுஹு, இடதுக்கு தெரியாமல் என்ன செய்கிறாரு? ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார், இடதுக்கு தெரியாமல் வலதால தர்மம் செய்கிறார். இந்த செய்தியில் என்ன சொல்லப்படுது? இந்த தர்மம் செய்கிறவருக்கு என்ன கூலி? அல்லாஹு தாலாட்டு, அதாவது நிழலில் கூலி கிடைக்கும்னு வருது. ஆனால் குர்ஆன் வசனம் சொல்கிறத கேளுங்க, சூரத்துல் பக்ரா 271, இன் துபுது சதகாத்தி ஃபனிஅம்மாஹிய, தர்மங்களை செய்கிற நேரத்தில் நீங்கள் வெளிப்படையாக செய்வீர்களாக இருந்தால் அது மிகவும் சிறந்தது. எப்படி சொல்லுது? வெளிப்படுத்தி தர்மம் கொடுக்கிறேன் என்றது நாலு பேருக்கு விளங்க நீங்க செஞ்சீங்க என்று சொன்னால் அதுதான் மிக நல்லது அப்படின்றான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல சொல்றா? தர்மத்தை வெளிப்படுத்துங்க, பகிரங்கமாக செய்யுங்க, விளங்குற அளவுக்கு செய்யுங்கன்னு சொல்றனா இல்லையா? இன் துபுது சதகாத்தி ஃபனிஅம்மாஹிய பாருங்க, இந்த வசனத்தை எப்படி அல்லாஹ் சொல்றாண்டு, நீங்கள் அதனை மறைத்து, ஏழைகளுக்கு மறைத்து கொடுப்பீர்களாக இருந்தால் ஃபஹுவகைருன்லக்கும், அது உங்களுக்கு மிகவும் சிறந்தது. தர்மங்களை நீங்கள் வெளிப்படுத்துவீர்களாக இருந்தால் அதுதான் மிகவும் சிறந்தது, மறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பீர்களாக இருந்தால் அதுதான் சிறந்தது. அப்படி என்றால் அல்லாஹ் இங்க ரெண்டு விஷயம் சொல்றான். எந்த தர்மங்கள் மறைப்பது சிறந்தது தெரியுமா? ஒத்தருடைய கௌரவத்துடன் கண்ணியத்துடனும் சம்பந்தப்படுற விஷயங்கள், அதில் எது சிறந்தது? மறைப்பது தான் சிறந்தது. லா யஸ்அலுன்னாஸ இல்ஹாஃபா, மக்களிடத்தில் அவர்கள் கெஞ்சி கேட்க மாட்டார்கள்னு குர்ஆன் வசனம் சொல்லுது. மக்களிடத்தில் கெஞ்சி கேட்க மாட்டார்கள், அவங்கள்ட்ட போய் பகிரங்கமாக ஃபோட்டோ பிடிச்சி எடுத்து லிஸ்ட்டில் போட்டுவிட்டீங்கன்னா என்ன, வரமாட்டார்கள், அவர்கள் அங்கே வரவே மாட்டார்கள். நாங்கள் ஜக்காத் எடுக்கிறோம், உங்களுக்கு தான் தாரோம், உங்களோட குடும்பத்துக்கு தான் தாரோம், டொய்லெட் ஒன்று கட்டித்தாரோம்னு ஊர் ஃபுல்லாக ஃபோட்டோ அடிச்சு டொய்லெட்டை போட்டிங்கன்னு அவன் அது கிடைக்காத வேறு விஷயம், அந்த மாதிரி நம்ம போயிடாங்க, டோட்டல் மானவம் என்ன செஞ்சு இஸ்லாத்துல பேரில் போய் சேர்ந்துடும் அப்படின்னு தான் முடிவெடுப்பான். அப்போ அவங்களுக்கு ஜகாத் என்ன செய்யாது? கிடைக்காது. அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், யார்கிட்ட கொடுத்தோம் எவ்வளோ கொடுத்தோன்னு சொல்லி. ஆனால் அது பகிரங்கமாக என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா அது ஏழையுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட, அவருடைய கௌரவத்தோடு சம்மந்தப்பட்ட, அதெல்லாம் சொல்கிறான். ஆனால் எந்த தர்மங்கள் மிகச்சிறந்தது? இது எங்கே போகுதுன்னு தெரியாது, இது எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆனால் பொதுவாக கலெக்ட் பண்ணப்படுது, தனியாக போய் சேரும், பொதுவாக கலெக்ட் பண்ணப்படும், தனியாக போய் சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரணியவன்கள் கோத்திரம் வந்த நேரத்தில் ஆர்வம் ஊட்டினாங்களே, தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யணும், யாரும் என்ன செய்யலை, தர்மம் செய்யலை. அப்போ ஒருவர் போய் என்ன செய்யறாரு? கொஞ்சம் ஈச்சப்பழங்கள், கொஞ்சம் கோதுமை கொண்டு வந்து வச்சார். இவர் எப்படி வச்சார்? பகிரங்கமா ரகசியமாவா? பின்னால் வந்து ரசூலா அவங்களை கூப்பிட்டு கொஞ்சம் பிடிங்கன்னு சொல்லி என்ன செய்யலை? அவர் சொல்லலை. என்ன செஞ்சார்? பகிரங்கமாக கொண்டு வந்து வச்சார். வெளிப்படுத்தினாரா மறைச்சாரா? வெளிப்படுத்தி. அதை பார்த்து மற்றவர் செஞ்சார், இன்னும் மற்றவங்களாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ரசூலா என்ன சொன்னாங்க? சுண்ணத்துட்டாங்க. அதை பப்ளிக்காக செய்ததை, இவ்வளோ வெளிப்படையாக செய்ததை, மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனா. ஏன்னா அவங்க ஒரு ஊரே வாங்க போகுது, ஒரு கிராமமே, ஒரு கிரா, ஒரு கோத்திரமே என்ன செய்து வாங்க போகுது, அவங்க கஷ்டத்தில் வைக்கிறாங்க, கேட்டு பப்ளிக்காக என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் பொதுவாக தர்மங்கள் நிறைய சேர்க்க வேண்டிய யாரும் செய்யலை, இவர் முன்னுக்காகினால்தான் பலர் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து போடுவாங்க. அன்புள்ள சகோதரர்களை, புரிந்து கொள்ளணும், எப்பொழுதும் பெருமை என்பது உயர்வில் மட்டுமல்ல பணிவிலையும் வரும். எதுலையும் வரும். மாம் இப்னு தைமியா பெருமையை ரெண்டாக பிரிக்கிறார், அல் கிபிர் அல் முத்தரஃபி, அல் கிபிர் அல் முத்தஹஃபில். எப்படி? உயர்வால் வரக்கூடிய பெருமை, பணிவால் வரக்கூடிய பெருமை. ஒருத்தர் அழகான சேட்டை போட்டு நல்ல விலை கொடுத்து வாங்கி ஊருக்கே பெருமை அடித்து போகலாம். இன்னொருவர்
பணக்காரனாக இருந்து கண்டு இத்து போன ஒரு சேட்டை போட்டுட்டு நம்மளுக்கு இருந்த பெருமை அவ்வளோ விருப்பம் இல்லை இப்படியும் சொல்லலாம். ரெண்டுமே பெருமை, ரெண்டுமே என்ன பெருமை. ஒருத்தர் அன்பளிப்பை வாங்குறாரு, இவர்கிட்ட சில பொழுது என்னது பெருமை இல்லாமல் வைக்கலாம், எனக்கு அன்பளிப்பு என்ன வானா அப்படின்னு என்ன அதில் பெருமை என்ன செய்யலாம் இருக்கலாம். அதனால தான் ரசூலாங்கட பணிவில் எது வரும், கான யக்பலுல் ஹதியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ எதில் வருது, பெருமையில பணிவிலையா? பணிவில் நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். எனக்கு ஒன்று வேண்டாம், நான் பணி வாய்க்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்கிறான்லாம் பணி வாய்க்கிறான்னு அர்த்தமல்ல. தேவை என்று எடுக்கின்றவர்கள் எல்லாம் பெருமையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அல்ல. காற்றவங்கள்லாம் பெருமை என்று அர்த்தம் அல்ல. காட்டாதவர்கள் எல்லாம் பெருமை இல்லைன்னு அர்த்தமும் அல்ல. அல் கிபிர் அல் முத்தரஃபியா, உயர்வு காட்டி வரக்கூடிய பெருமை, பணிவு காட்டி வரக்கூடிய பெருமை. எல்லாத்துக்கும் எல்லாரோடையும் சிரித்து பழகிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இவங்கள்ட்ட பெருமையே இல்லை, இவர்கள் ஒன்றுமே இல்லாதுன்னு அர்த்தம் அல்ல. அதில் ஒரு பெருமை வச்சிருப்பாங்க, என்ன, நான் பணிவானவன், நான் இங்கிதமானவன், பெருமை என்ன செய்யிருப்பாங்க வச்சிருப்பாங்க. இன்னொருவர் கடுமையாகவே இருப்பார், அவருக்கு அந்த கடுமை இயல்பாக போயிருக்கும், அவர் அதில் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார். பெருமை பிடிச்சவர், மக்களோட பேச மாட்டார், வேணுமென்றால் நல்ல குணத்துக்கு அது எதிராக இருக்கலாமே தவிர அது எதிர்க்காதாங்க. பெருமை என்கின்ற அம்சம் என்ன செய்யாது, இருக்காது. எனவே நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, பெருமை என்பது பெருத்தாத்தான் வரும்னு நினைக்கக்கூடாது, சிறிதாகினால் என்ன செய்யும் அது வரும். ஒரு சகோதரர் பப்ளிக்காக சொல்கிறார் எப்படின்னா, நான் என்னத்தை பணிவு வர வேண்டும் என்பதற்காகவே பழைய சேட்டெல்லாம் போட்டு ரோட்டில் போக வேண்டார். இதுக்கு என்ன பேர், இதுக்கு இதை சொல்லாமல் இருக்கலாமா இல்லையா, சொல்லாமல் இருக்கலாம். இதை சொல்கிறார் என்கிட்ட பணிவு வர வேண்டதுக்காக வேண்டி பழைய சேட்டாக பார்த்து போடுவாராம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, காட்டுவதில் சில பொழுது பெருமை இருக்காது, மறைப்பதில் சில பொழுது என்ன செய்யும் பெருமை இருக்கும். அதான் இந்த செய்தி. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் துபுது சதகாத், நீங்கள் தர்மங்களை வெளிப்படுத்தி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஃபனி அம்மாகிய, அது உங்களுக்கு மிகவும் நல்லது, அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் தெரியுமா, ஒரு பொது சேவைக்கு நீங்கள் ஒரு தர்மம் செய்கிறீங்க பகிரங்கமா, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தது, நீங்கள் ஒரு லட்சத்தை தூக்கி கொடுத்துருப்பீங்க, பப்ளிக்காக எல்லோரும் போட்டாங்கன்னு இவன் ரெண்டு போட்டிக்கிறான், நம்ம ஒதுங்கிடுவோம், மனசால் என்ன செஞ்சிருவோம், இவன் நாலு போட்டிக்கிறான், நம்ம உண்டை பற்றி பேசவே கூடாது. ஒத்த வந்து 50 போட்டுருவான், பா நம்ம 100,000 கொடுத்துட்டு என்னமோலாம் நினச்சிருந்தோம், இதை பற்றி பேசக்கூடாது. அதே நேரம் 100,000 கொடுத்துருவோம் தனியாக யார்ட்டு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டேன்னு வைங்களே, அவரும் எதுவும் சொல்லலைன்னு வைங்களே, இவர் எப்படி இருக்கும், எல்லாம் இவன் 80 கொடுத்துருப்பான், இவன் 60, இவன் 40, இவன் 10, நம்ம தான் பெரும்பாலும் என்ன செய்வோம் கூட இருப்போம். என்ன வரும் அதில், மறைச்சாறு பெருமை தான் என்ன செய்யும் வரும். பகிரங்கமாக கொடுப்பதில் சில பொழுது என்ன செய்யும் எங்களுக்கு சிரமம் வந்துடும், நாங்கள் பணிஞ்சிருவோம், எங்கள்கிட்ட எவ்வளோன்னு என்ன செய்யும் தெரியும். அதனால் பெருமை எப்படி வரும், இஹ்லாஸ் எப்படி மாற்றமாகிக்கும்னு தெரியாது. அதனால் குர்ஆன் வசனம் சொல்லுது, இன் துபுது சதகாத்தி ஃபனி அம்மாகிய, தர்மங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் அது மிகவும் சிறந்தது. ஆனால் இன் துஃபுஹா வ துஃதுஹல் ஃபுகரா ஃபஹுவ கைருல்லக்கும், மறைச்சி ஏழைகளுக்கு கொடுப்பீர்கள், அதை யாருக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லது. இன்னொரு செய்தியை பாருங்க, வெளிப்படுத்த வேண்டிய அமல்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு அந்த உம்ரத்துல் கலாவுக்கு வந்தாங்க. உம்ரத்துல் கபா எத்தனாவது வருஷம் நடந்தது, ஹிஜ்ரி 12-13 உம்ரத்துல் கபா 11 மவுத் ஆகிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 11 மவுத் ஆகிட்டாங்க. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது எத்தனை, உதேபியா உடன்படிக்கை எப்போ நடந்தது, 7-6 மக்கா வெற்றி 8 இன்னும் இது கொஞ்சம் பேருக்கு பாடமாகதே இல்லை, 6 ஹுதைபியா உடன்படிக்கை, 8 மக்கா வெற்றி, 7 உம்ரத்துல் கலா, 7வது வருடம் இருக்குது. உம்ரத்துல் கலாண்டா கலா சேர்த்துக்கு வந்தது, ஹுதைபியாவில் தடை செய்யப்பட்டாங்களே, தடை செய்யப்பட்டதுனால அந்த உம்ராவை அடுத்த வருஷம் வரோம்னு சொன்னாங்களே, அப்போ கலா செய்ய வந்தது, அதை நிறைய பேசப்பட மாட்டாது. அதனால் எங்களுக்கு என்ன செய்தில்லை, அந்த பகுதி எங்களுக்கு ஞாபகம் வருவது இல்லை. அன்புள்ள சகோதரர், உம்ரத்துல் கலாவுக்கு வார நேரத்தில் மதியினால் நிறைய காய்ச்சல், நிறைய காய்ச்சலோடு பரவுது. மக்கா மக்கள் பேசிக்கிறாங்க என்னன்னு சொன்னால், அதாவது இந்த அகுல் உயசரிப்புக்கு வாகனத்து ஹுமுல் ஹும்மா, காய்ச்சல் வந்து எல்லாம் வீக் ஆகிக்கிறாங்க, எல்லோரும் வீக் ஆகிக்கிறாங்க. ஒருத்தருக்கு இபாதத்தெல்லாம் என்ன செய்யாது, என்னதான் உம்ராக்கு வந்துட்டாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு பேசு, வாரது ஒரு பெரிய ஒரு இபாதத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி குறைசிகள் பேசிக்கொள்கிறாங்கன்னு செய்தி வருது, குறைசிகள் பேசிக்கொள்கிறாங்கன்னு செய்தி வருது. இவங்களாம் அங்கங்கே நிறைய பேர் அனுப்பிட்டாங்க, நிறைய பேர் மலை பகுதியிலேருந்து ஒழிஞ்சு பார்க்குறாங்க எப்படி உம்ரா நடக்குதுன்ட்டு. அப்புறம் ரசூலாங்க சொன்னாங்க, ஆரம்ப 3 சுற்றுலே எல்லோரும் வேகமாக ஓடணும்னாங்க, எப்படி எல்லோரும் வேகமாக ஓடணும், ஏன் ஓடணும் தெரியுமா, மக்கத்து காபிர்கள் பேசிக்கொள்கிறாங்க நாங்கள்லாம் வீக் ஆகிட்டோம்ண்டு, நாங்கள்லாம் வீக் ஆகலை அப்படின்றது அவங்களுக்கு விளங்கணும்னு சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லீமில் வருது, செய்கிறது தவாஃப், செய்வது என்ன தவாஃப், யாருக்கு விளங்கணும், நாங்கள் வீக் ஆகலையண்டு, அவங்களுக்கு விளங்கணும், யாருக்கு, காபிர்களுக்கு விளங்கணும், நாங்கள் வீக்கெல்லாம் ஆகலை. அதனால் தான் சில அறிஞர்கள் முரம்பட்டார்கள், ஆரம்பம் 3 வேகமாக ஓடணும்ன்றது குறிப்பிட்ட காரணத்தோடு சம்பந்தப்பட்டது. எல்லாரும் செய்ய வேண்டிய அவசியம்
இல்லை இல்லை, அதை ரசூலாங்க செஞ்சிட்டாங்க எனவே சுன்னாதான் அப்படின்னு முரம்பட்டாங்க. அல்லாஹுவாலம் அது யாரும் வாஜிப் பண்ண என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. காரணம் ரசூலாங்க ரெண்டாவது ஹஜ்ஜில் அந்த ஹஜ்ஜிக்கு வந்தாங்களா, இறுதி ஹஜ்ஜிக்கு, அதில் செஞ்சாங்களா இல்லைன்னு என்ன செய்யலை, வரலை. ஆனால் ஃபரமல சலாசன் ஆரம்பத்தில் ஓட்டம் நடைமா போனாங்களே, அது இந்த காரணத்துக்கு தான் போனாங்க. வேகமாக போனாங்க, காரணம் பார்த்த உடனே காய்ச்சல் காரம் மாதிரி தான் ஓடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு விளங்கணும் என்பதற்காக ரசூலாங்க செய்ய சொன்னாங்கன்னு சஹீஹ் முஸ்லீமில் வருது. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம், ரசூலுல்லா இது இப்ரம் பாஸ்லாம் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை காட்டினாங்க. எப்போ காட்டினாங்க தெரியுமா, காஃபிர்கள் முஸ்லீம்களை தவறாக நினைக்கிற நேரத்தில் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த செய்தி என்ன செய்யலாம் கொண்டு, இயக்கத்தை தவறாக நினைக்கிற நேரத்தில் இல்லை, எதை தவறாக நேரத்தில், இஸ்லாத்தை தவறாக நினைக்கிற நேரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு செய்ய வேணும். இயக்கத்தை பற்றி எதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக செஞ்சானுவீங்களே, நோக்கம் என்ன செஞ்சிடும் போயிடும். எதற்காக செய்யணும், இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் ஏற்படுத்த. சில பொழுதுகளில் நம்ம ஒரு நம்ம பொது சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பொது சேவையில் பணமெல்லாம் எங்கே போகுதோன்னு மக்கள் நினைப்பாங்க. அப்போ ஒரு இயக்கம் என்ன செய்யலாம், அந்த வேலையை செய்ய வேண்டிய நிலைமை என்ன செய்யலாம் இருக்கலாம். இது பொதுவான நோக்கம். பாருங்க, பொதுவாக நம்ம சென்னையில் வெள்ளம் வந்தது, இதை வந்து எங்களுக்கு எப்படி செய்யலாம், முஸ்லீம்கள் செஞ்சேன் யாருக்கும் சொல்லுவாங்க, ஊடு ஊடாக போய் என்ன செய்யுங்க கொடுங்க, தர்மங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இஹ்லாஸுக்கு என்ன செய்யும், பாதிக்கும் வேண்டா. முஸ்லீம் சமுதாயத்துக்கு இன்றைக்குள்ள அந்த நல்ல பேர் வந்திருக்குமா, இது ஒருத்தருக்கு வந்த நல்ல பேரா, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்த பேரா, இஸ்லாமிய சமுதாயம். இது லேசாக எடுத்துடலாமா, எடுக்க இயலாது. இது லேசாக முஸ்லீம் சமுதாயத்தை விட்டு என்ன செய்யலாது, எடுக்கலாம். இன்னும் பல வருடங்கள் என்ன செய்யும், அதுக்கு ஏதாவது காரணங்களை கிரியேட் பண்ணி 20 வருஷம் என்ன செய்யலாம், முயற்சி செஞ்சால் தான் அது போகுமே தவிர இது போகாது. இது எதனால் வந்தது, முஸ்லீம் சமுதாயம் தீவிரவாத சமுதாயம் அல்ல, முஸ்லீம் சமுதாயம் எப்பொழுதும் யாருக்கும் இறக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம் என்ற செய்தி அவங்களுக்கு என்ன செய்து, அதே தீவிரவாதம் சம்பாதம் குண்டு வெடிக்கணும் எதிர்பார்த்த நாளில் போய் சேருது, அதனால தானே போய் சேருது. லேசாக கொண்டிருக்கலாம், எல்லாம் சான்ஸ் வைக்குது கொள்வதற்கு, ஏற்கனவே கொள்றதானே பம்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கு தானே சான்ஸ் கிடச்சிக்கப்பேன், அதே தண்ணியில் என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம். ஆனால் காப்பாற்றி எடுக்கிறாங்க, தண்டை உயிரை கொடுத்து, தண்டை உயிரை கொடுத்து காப்பாற்றி எடுத்தார்கள். இது ஒரு செய்தி, ரசூலா இந்த செய்தி மூலம் அதான் சொல்கிறாங்க. இது இபாதத்தாக இருந்தாலும் கூட மக்காவுடைய இபாதத் சில பொழுதுகளில் உலக மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க, அதனால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன பேர் வருது, முஸ்லீம் சமுதாயத்துடைய ஒற்றுமை. என்ன முரண் இருந்தாலும் அங்கே என்ன நடக்குன்னு பாரு, இபாதத்து ஒன்று தான், இபாதத்து என்ன ஒன்று தான், இன்க்ளூடிங் ஷியா சமுதாயம் கூட என்ன செய்யுது அங்கே என்னது இபாதத் செய்யறது என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், முஸ்லீம் சமுதாயத்தின் மீது ஒரு விஷயத்தின் மூலம் நல்ல ஒரு பேர் ஏற்படுமாக இருந்தால் அப்போ ரசூலுல்லாங்கன்னு அதை பகிரங்கப்படுத்துவதற்கான ஒரு வழிகாட்டலை செய்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல் பெருநாள் தொழுகை, பெருநாள் தொழுகை ரசூலுல்லாங்க ஒரு பாதையால் போவாங்க, இன்னொரு பாதையால் என்ன செய்வாங்க வருவாங்கன்னு பார்க்குறோம். இதுக்கு ரசூலுல்லாங்க நேரடியாக காரணங்கள் சொல்லாது விட்டாலும் இஸ்லாமிய வரலாற்றில் இதுக்கு விளக்கம் கொடுத்தவர்கள் சொன்ன ஒரு ரீசன், நியாயமான ஒரு ரீசன் சொன்னால், முஸ்லீம் சமுதாயத்துடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எப்படி இருக்குது என்பதை அடுத்த மக்கள் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும். சாராயம் இல்லை, சிகரெட்டு இல்லை, அதுபோல் என்ன இந்த பட்டாசு போட்டு கொளுத்தி அநியாயம் பண்ணுற விளையாட்டு இல்லை. அது எங்கேயா ஒரு நடந்தாலும் எங்கே எப்படி நடக்குது, ஒரு 5%, 10% எங்கேயோ நடக்குதே தவிர வேறு எந்த விதமான அநியாயமும் இல்லை. ஆனால் அந்த சமுதாயம் சந்தோஷமாகிக்குது, அந்த சமுதாயம் பெருநாளில் பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எப்படி, இதை வந்து ஒரு அந்நியனாக இருந்து கற்பனை பண்ண இயலாது. சந்தோஷத்தை சாராயம் இல்லாமல் அந்நியனாக இருந்து கற்பனை பண்ண இயலாது, முடியுமா, முடியாது. ஒத்தன் தனிப்படுறது எங்கே இருப்பானே ஒழிய, சந்தோஷமாக சந்தோஷம் என்றாலே நம்மளுக்கு என்ன இருக்கணும், இது இல்லாத ஒரு சந்தோஷம் திருமணத்தில் இல்லை, ஏன் சாவு வீட்டில் இல்லை, வேற என்ன ஒரு பெருநாள் நாளில் இல்லை, ஒரு பிறந்த நாளில் இல்லை, ஒரு எதுலேயுமே இல்லை, இது இல்லாத சந்தோஷம். ஆனால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அது இல்லாமல் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிற அந்த சைக்கோலஜிக்கு தானே அவனுக்கு விளங்கவே விளங்காதது. அதை பார்க்கிறதுக்காக இப்படி என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் அதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்ட பார்க்குறோம். இப்போ இப்போ முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை யூஸ் பண்ண, இது இஹ்லாஸுக்கு முரண் இல்லை. உமர்லாங்க அதை ஒரு தடவை கேட்குறாங்க, முஆவியாலாம் பெரும் கம்பீரமாக தாம்பிகமாக வராரு. அப்போ முரலாம் கேட்குறாங்க, மக்கள் எல்லாம் வாசலில் ஏழைகள் வந்து கேட்டு கண்டிக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படி டாம்பீகமாக என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்களே என்று கேட்டார்கள். கேட்ட நேரத்தில் மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள், உமரே நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து கிறிஸ்தவர்கள் என்ன சூழ்ந்திருக்கக்கூடிய இடம், அதாவது ரோமர்கள், ரோம ஆட்சி சூழ்ந்திருக்கக்கூடிய இடம், அவர்களுடைய ஒற்றர்கள் இந்த நாட்டில் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, போவாங்க வருவாங்க, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ற செய்தி அவர்கள் மூலம் என்ன செய்யும் போய் சேரும். நான் சாதாரணமாக இருந்தால் எனது எல்லா விதமான அந்த பாதுகாப்பு சம்பந்தமாக பலம் சம்பந்தமாக என்ன செய்து போய் சேரும், போன உடனே என்ன செஞ்சிடலாம் முடிச்சிடலாம், அந்த செய்தி என்ன செய்யும் போய் சேரும். ஆனால் இப்போ எப்படி போய் சேரும், நெருங்க இயலாது, நெருங்க முடியாது, அதுதான் அப்படின்றாங்க. அப்போ உமர்லாம் சொன்னாங்க, நான் எதை சொன்னாலும் ஒரு ஆதாரத்தோடு என்னை மிகைத்து விடுகிறீர்கள் அப்படி என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். எனவே சில இடங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காட்சி அந்த வெளிப்படுத்தல் என்பது முக்கியம், இஹ்லாஸ் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது.
இதையெல்லாம் இஹ்லாஸ் இல்லை என்று என்ன செய்யக்கூடாது, நினைத்துவிடக் கூடாது. இது மிக முக்கியம் ஒரு பகுதி. அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, இது அதாவது கடைசியாக இஹ்லாஸ் இப்போ வெளிப்படுத்துகிற விஷயங்களில் இஹ்லாஸுடைய பாதுகாப்பு என்பது இன்னொரு பகுதி இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு அமலை செய்கிற நேரத்தில் அது வந்து அல்லாஹுக்காக இருக்கணும், இரண்டாவது குர்ஆனிலையும் சுன்னாலையும் அந்த வணக்க வழிபாட்டு முறை வந்திருக்கணும். இதோடு அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுமா? ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுமா? பட்டுப்படாதா? ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். ஆனால் மறுமேல கூலி கிடைக்கிறதுக்கு இன்னொரு நிபந்தனை இருக்குது. மறுமேல கூலி கிடைக்க இன்னொரு நிபந்தனை இருக்குது. இஹ்லாஸாக செய்வது கூட சில நேரத்தில் லேசு, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செய்வது கூட சில நேரத்தில் லேசு. அந்த மூன்றாவது நிபந்தனை இருக்குதே, அதுதான் கஷ்டம். அது என்ன? இஹ்லாஸை பாதுகாப்பது. 20 வருஷத்தில் செஞ்சாமல 60 வருஷம் வரைக்கும் பாதுகாக்கணும். எத்தனை வருஷம் வரைக்கும்? அது இஹ்லாஸாக ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷனில் அப்படிப்பட்ட உச்சகட்ட ஒரு தர்மத்தை செஞ்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட உச்சகட்ட தர்மம் செஞ்சுருப்பாங்க. சில பெண்கள் தங்களோட நகைகளையெல்லாம் கலட்டி பல தியாக விஷயங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னும் எத்தனை வருஷம் பாதுகாக்கணும்? அதை 40 வருஷம் அதை பாதுகாக்கணும். இந்த 40 வருஷம் தான் சைத்தானுக்குரிய இடம். இந்த 40 வருஷம் தான் சைத்தானுக்குரிய இடம். இதுக்கு கொள்கைக்காக பாடுபட்ட அமல், அல்லாஹுக்காக செய்த வணக்க வழிபாடுகள், அல்லாஹுக்காக செய்த தியாகங்கள், தான தர்மங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு மாதிரி சைத்தான் சிச்சுவேஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன். இதான் மிக முக்கியமான, அதாவது அந்த இஹ்லாஸ் ரியாயத், கவனம் எடுத்தல், ஹிஃபல் பாதுகாத்தல், இதை சைத்தான் கடைசி செகண்ட் வரைக்கும் எடுப்பான். அதான் அவன் முயற்சி. அத்தனையும் போயிடும், அத்தனையும் போய்விடும். அதாவது ஒரு செயலுக்கு முந்தைய இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிற பகுதி தான் மறுமையில் அந்த 3 பேர் விசாரிக்கப்படுவார். எது? இல்மு, அதுபோல் ஜிஹாது, அதுபோல் தர்மம் செய்கிறது. இது மூணுக்கும் அவர்கள் பாதுகாக்கவில்லையா? இஹ்லாஸே இல்லையா? இஹ்லாஸே இல்லை, பாதுகாக்கவில்லையா? இல்லை, அல்லாஹுக்காக வேண்டி செஞ்சு பொறவு மாறினதல்ல. ஏன்? அப்போ ஷஹீதுக்கு அப்படி மாற வாய்ப்பு இல்லையே. அவர் மரணிச்சா மரணிச்சது தான், மாற வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாலேயே என்ன இல்லை, இஹ்லாஸ் இல்லை, உலகத்துக்காக செய்கிற எண்ணம். இது அப்படி இல்லை, நீங்கள் உலகத்துக்காக செஞ்சிடுறீங்க, உலகத்துக்காக கோடியை செலவழிச்சிடுறீங்க, அல்லாஹுக்காகவே செஞ்சிடுறீங்க, அல்லாஹுக்காகவே கோடியை செலவழிச்சிடுறீங்க, எல்லாம் செஞ்சு முடிஞ்சுது. ஆனால் இப்போ எது பாதுகாக்கணும்? உலகத்துக்கு செஞ்சதாக அதை ஆக்கிடக்கூடாது. எப்படி ஆக்கிடுவீங்க? ஏதாவது ஒரு இடத்துல வரும், ஏதாவது ஒரு இடத்துல வரும், இவரெல்லாம் பெரிய என்ன தர்மம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்பான், மனசு பொறுக்காமே இருக்கும். அந்த ஞாபகம் சைத்தான் ஹை, நீங்கள் எதாவது செஞ்சீங்களே உச்சகட்டமாக செஞ்சீங்களே, அதை கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த நேரத்தில் அடக்குவதற்கு உள்ளத்தை நான் அது எப்படி கூட அடக்கக்கூடாது. எனக்கு சில அமல்கள் இருக்கு, நான் சொல்லத்தான் நினைக்கிறேன். இந்த இஹ்லாஸுக்கு பாதிக்கும் என்பதனால் நான் சொல்லாமிக்கிறேன் என்று கூட ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த பாதிப்பு இருக்குதே, இது மிகப்பெரிய பாதிப்பு. இது மிகப்பெரிய, இதை பாதுகாப்பதனால கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்குதே, உச்சகட்ட இன்பம், உச்சகட்ட இன்பம். உதாரணமாக சில அறிஞர்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுற அம்சம், மாணவர்களுக்கு தெரியுது மனைவிக்கு தெரியாது, மாணவர்களுக்கு தெரியுது மனைவிக்கு தெரியாது. அதாவது அவர்கள் வந்து அதாவது மனைவி மனை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரே தலையணையில் தூங்கினார்கள், ஆனால் இறைவனுக்காக இவருடைய கண்ணீர் அந்த மனைவிக்கு என்ன செய்யாது? தெரியாது. மாணவர்களுக்கு தெரியுது, ஏன்னா அந்த மாணவர் இந்த ஆசிரியர் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறார். ஏன்னா வீட்டுடைய இதில் இயல்பாக இருக்கிறாரு. ஆனால் ஆழ்ந்த அந்த இஹ்லாஸ் அவருக்கு என்ன செய்யுது, வேறு இடங்களில் வெளிப்படுகிறது, மாணவர்கள் சொல்கிறாங்க. அதுபோல் சிலர் ஒரே சஃபில் தொழுதிருப்பார்கள், சில அறிஞர்களை சொல்கிறார் வழக்கது, அத்ரக்னா ரிஜால், நாங்கள் பல மக்களை அடைந்திருக்கிறோம். அவர்கள் சஃபில் என்ன செய்வார், அழுவார். பக்கத்தில் உள்ள நபருக்கு என்ன செய்யாது, அவர் அழுகிறது தெரியாது. உடனே எல்லாரும் நம்ம நினச்சிடக்கூடாது, விளங்கிட்டா, நம்மளை தான் அப்படி, நம்மளை தான் இந்த ஹதீஸ் சொல்லுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சைத்தா அங்கே வந்துடுவான், சரியா? அப்படி அழுதுருக்கிறார்கள், பக்கத்தில் உள்ளவருக்கு என்ன தெரியாது. அந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கை இருந்திருக்குது. ஏழுமா 60 வருஷம் அப்படி அழுதுட்டு இவனுக்குமே தெரியாமல் இருக்கிற மனப்போராட்டம் இருக்குதே, அது மிகப்பெரிய ஒரு செய்தி. உங்களுக்காக ஒரு அமலை பாதுகாத்து கொள்ளுங்கள், யாருக்கும் தெரியாமன்று பலர் வசியத்தை செய்கிறத பார்க்கணும். என்ன உங்களுக்குன்னு ஒரு அமல், யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உங்களோட இன்பத்தை வளர்க்கும் உள்ளத்தில், ஈமான் இன்பத்தை என்ன செய்யும், வளர்க்கும். அது ஏற்படுத்தக்கூடிய பலம் இருக்குது, அந்த இஹ்லாஸை பாதுகாத்து ஏற்படுத்தக்கூடிய பலம், அப்படிப்பட்ட பலத்தை அது என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஆனால் பாதுகாப்பது மிச்ச கஷ்டம். ஷைத்தான் அதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஆங்காங்கே என்ன செய்யும், அந்த சந்தர்ப்பங்கள் வரும். இன்னும் சொல்ல போனால் ப்ளஸ்ஸாக வராட்டி பரவாயில்ல, மைனஸாக வந்து சேரும். தர்மம் செஞ்சவனுக்கு தர்மம் செய்யலை அப்படிங்கிற பேர் வராமல், தர்மம் பற்றி செய்தி வரலைன்னா வேறு விஷயம், கஞ்சன் ரெண்டு பேர் வந்து எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் உள்ளம் என்ன செய்யும், அந்த ரெண்டு தர்மத்தை சொல்லத்தான் என்ன செய்யும், சொல்லும். ஆனால் அதை பாதுகாத்து, அதை இறைவனுக்காக செய்து, இறைவனுக்காக மட்டும் அதை வைத்துக் கொண்டிருப்பது இருக்குதே, அதனால் மறுமையில் கிடைக்கக்கூடிய கூலி அதிகம். ஆனால் இதில் இஸ்லாம், இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொன்னது, ஆனால் இஸ்லாம் சில நேரங்களில்
அமல்களை பாதுகாப்பதில் ஒரு விதிவிலக்கு கொடுக்குது. அது பாதுகாப்பதுக்கு பிரச்சனை இல்லை, சொல்லி காட்ட சொல்லுது இஸ்லாம் சில நேரங்களில். இது அமல்களை காட்டுவதல்ல, அமல்களை சொல்லி காட்டுவது, சொல்லி காட்ட சொல்லுது. உதாரணமாக பல நீங்கள் உதாரணங்கள் இது பார்க்கலாம். காபி இப்னு மாலிக், காபி இப்னு மாலிக் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி நடந்த பின்னால் இந்த பிரச்சனை நடந்த பின்னால் வ இன்ன மின் தௌபத்தி, அதாவது எந்த தௌபத்தில் உள்ளதுதான் ல அன் ஹலி அமின் மாலி, லி அன் ஹலி அமின் மாலி தௌபத்தன் இதெல்லாம், இறைவனுக்கு தௌபாவுக்காக வேண்டி என்னை முழு சொத்திலேருந்து நான் என்ன செய்கிறேன் நீங்கிக் கொள்கிறேன் எல்லாமே அல்லாஹுக்காக அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு உலகம் ஃபுல்லாக டோட்டல் சொத்தை தர்மம் செஞ்சதை முழு சமுதாயத்துக்கு சொல்லிட்டாரா இல்லையா, முழு முஸ்லீம் சமுதாயத்துக்கு தெரியுதா இல்லையா? ஆனால் அவருடைய கூலி அது எடுக்குமா? எடுக்காது. எப்போ இது இஸ்லாம் அனுமதினு சொன்னால், ஒரு மனிதன் தன்ட வாழ்க்கையில் நடந்த எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு பாதிப்பான உருக்கமான ஒரு சம்பவத்தை, பாதிப்பை சொல்கிறார், தனக்கு நடந்த ஒரு பாதிப்பை, தான் பட்ட ஒரு வேதனையை, தான் செஞ்ச ஒரு தவறை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, சொல்லி காட்டுகிற நேரத்தில் அவர் ப்ளஸ் அவர் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தான் தவறாக வாழ்ந்த வாழ்க்கை, பிழையாக வாழ்ந்த வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு வராரு. வார நேரத்தில் அதுக்கு பின்னால் நான் தொழுகையாலையாக மாறிட்டேன், அதுக்கு பின்னால் தஹஜ்ஜத் கூட என்ன செஞ்சேன், நான் தொழ ஆரம்பித்தேன், இது என்ன செய்யாது, இஹ்லாஸை கொண்டு போய் பாதிக்காது. தேவையில்லாமல் தகஜத்தை கொண்டு போய் ஜாயின் பண்ணுறது தான் பிழையே தவிர எது தவறு இல்லை. ஒருவர் இந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பாதிப்பை சொல்கிறாரு, நான் இப்படியெல்லாம் குடிச்சிக்கிட்டு வாழ்ந்தேன், மோசமானவனாக நான் வாழ்ந்தேன் இப்படி ஆகிட்டு, அதுபோல் நான் பெரியோர் தவறு சொன்னாரா இல்லையா, அவர் முனாஃபிக்கீன்களோடு தான் நான் இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துச்சு, நான் இந்த மாதிரி என்ன செஞ்சேன், ரசூலுல்லாஹ் என்னை எதிர்பார்க்கல, நான் அப்படிப்பட்ட ஒரு பிழையை என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, அவ்வளோ ஏற்றுக்கொள்கிற நம்ம எங்கே இதாகும். ஆ, தர்மத்தை சொல்லி காட்டார். பாதிப்பை சொன்னால் சந்தோஷம், நன்மை சொன்னால் சந்தோஷம் இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் பாதிப்பை சொல்கிற நேரத்தில் எப்படி அதை நம்ம அங்கீகரிச்சோமோ அதே மாதிரி என்ன செய்யணும், தர்மம் செய்யறது. அதே போல் பாருங்கள், உமர் ரதி அந்த உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் மக்களெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மக்களெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாரு கேட்குறாரு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில் ஒரு கிணறை தர்மம் செய்தேனா இல்லையா கேட்குறாரா இல்லையா கேட்டார். இரண்டாவது கேட்டார், பள்ளியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஸ்தீர்ணம் செய்ய கேட்ட நேரத்தில் நான் அந்த பள்ளிக்காக என்ன செலவழித்தேனா இல்லையா, தபூக் யுத்த நேரத்தில் நான் பொருளாதாரத்தை முழு பொருளாதாரத்தை என்னது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தேனா இல்லையா அப்படி கேட்டார். இதெல்லாம் என்ன செய்கிறார், இப்போ டோட்டல் தர்மத்தை பட்டியலிடுறார். இப்போ பட்டியலிட்ட இடம் எதிரியுமா, அவராக போய் பட்டியலிடவில்லை. அவர் எப்படி பட்டியலிடுறாருன்னு சொன்னால், கொலை செய்கிறதுக்கு ஒரு சமுதாயம் என்ன செய்யுது சூழல் நிற்கிது, என்னை கெட்டவர் மோசமானவர் நினச்சி என்ன செய்யுது ஒரு சமுதாயம் நிற்கிது, அந்த சமுதாயத்துக்கு அவர்களுடைய கொலையிலிருந்து தவிர்ப்பதற்காக, இவர் தப்புவதற்கல்ல, அவர்கள் ஒரு பெரும் பாவம் செய்ய போகிறாங்கன்னு அவருக்கு தெரியுது, இவர் தப்புறன்னா சிம்பிள் வேலை என்ன, எனக்கு அந்த கிலாபத் வானான்னு சொன்னால் விட்டுருப்பாங்க. நல்ல முறையில் புரிஞ்சுங்க, உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் அவர்கள் கொண்டையாக நிற்கலை, எதுக்கு சுற்றி நின்றாங்க தெரியுமா, கிலாபத்தை விட்டுருங்க, நீங்கள் ஹலீஃபா இல்லைன்னு செஞ்சுருங்க சொல்லிடுங்க விட்டுருப்பாங்க. அதோட உஸ்மான் அல்ல போயிருப்பார், அவங்க சொன்னது என்ன தெரியுமா அதுதான். ஆனால் உஸ்மான் ரதியுல்லாஹி அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார், நான் நீங்க மாட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு சட்டை அணிவித்தால் மக்கள் கலட்ட நினைத்தால் நீங்கள் கலட்டி விட வேண்டாம். அதில் அது என்ன சட்டை, இதுதான் என்ன சட்டை, இந்த அதாவது ஹிலாஃபத், இந்த ஹிலாஃபத்தை யார் வந்தாலும் நினச்சா கலட்டிடலான்ற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது, வாரவங்க கலட்டுறது திருப்பி போட்டு விடுறது என்ற லெவலுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது, நீங்கள் அந்த சட்டையை கலட்டி விட வேண்டாம். அப்போ உஸ்மான் வீரரா இப்போ கோலையா, வீரர், அவர் என்னை கொண்டாலும் நான் கலட்ட மாட்டேன்னு தான் நின்றார். அந்த கடைசி நிமிஷத்துலேயே சொல்லலாமா இல்லையா, சொல்லலை, அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு உணர்த்தினாங்க நீங்கள் கொலை செஞ்சால் என்ன பாவம் பண்ணுறது. அது எப்படி சொன்னார், ரசூலுல்லாஹ் எனக்கு தந்த வாக்குறுதிகள், எனக்கு சொன்ன சுபசோபன செய்திகள், நல்ல செய்திகளை உஸ்மான் சொல்கிறாங்க, சொன்ன பின்னால் அவங்க என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போ கடந்த கால அமலத்தை அவர் என்ன செய்கிறாரு சொல்லி காட்டார். ஒரு தந்தை தன்னோட பிள்ளைகிட்ட என்ன செய்வார், நான் சின்ன வயசில் எப்படி தொழுதேன், சின்ன வயசில் எப்படி என்ன நோம்பு வச்சேன் இப்படி சொல்லுவார். எப்படி சொல்லக்கூடாது, ஆர்வம் மட்டும் சொல்ல, மட்டத்தட்ட மாதிரி சொல்லக்கூடாது, என்னடா தொழுவுற நீங்களாம், நான் அந்த 18 வயசில் அந்த பள்ளி ஒன்று இருந்தது அப்படி என்ன அந்த பள்ளியை வச்சு இப்படி இப்படி இருக்குதே, இவனை மட்டந்தட்ட தொழுது அப்படி சில அட்வைஸ் பெற்றோர்கள் செய்கிறாங்க, அது அவனை என்ன செய்யாது இவர் தொழுதாரான் அப்படி என்று சொல்லுவானா இல்லையா, எப்படி சொல்லணும், முன்மாதிரி குத்வாவாக இருக்கிற அமைப்பில் சொல்லணும், இவர் தொழு தொழுதாத்த அவளுக்கு நன்மை உண்டு, அப்படியான வார்த்தைகள் சொல்லி ஆர்வம் ஊட்டுகின்ற அமைப்பில் வேணுமென்றால் சொல்லலாமே தவிர எந்த அமலும் மட்டந்தட்ட அமலாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. எனவே இந்த செய்கிறது எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ளுது, ரெண்டு அம்சங்கள். ஒன்று, தவறான நிகழ்வுகள் நம்ம சொல்லி காட்டுற நேரத்தில் அதில் இருந்து நான் விடுதலையாக செய்த நல்லதை சொல்கிறது தவறு கிடையாது. இரண்டாவது செய்தி, ஒரு சமுதாயம் என்னை தப்பாக நினைத்து
என்ன வந்து என்ன செய்ய போகுது, அநியாயமாக ஒரு விமர்சிக்க போகின்ற நேரத்தில் நான் தப்பானவன் அல்லேன்னு தன்னை காப்பாற்றிக் கொள்ள சொல்வதற்கு அந்த தடை கிடையாது. இப்போ ஆயிஷா கடைசியாக அவர் செய்தி, ஆயிஷா இல்லாம அவரோட செய்தியில் என்ன வருது, ஆயிஷா ரதி இல்லாமல் தப்பு செய்யலை, தப்பு செஞ்ச மாதிரி செய்தி என்ன செஞ்சது பரவியது. அப்படி நேரத்தில் ஆயிஷா ரதியுல்லாவன் தந்தையோட எப்படி பேசினாங்க, தாயோட எப்படி பேசினாங்க, ரசூல்லாவோட எப்படி பேசினாங்க, எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டிட்டு கடைசியில் நடந்த ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரசூல்லாங்களுக்கு நன்றி செலுத்துங்கன்ட்டு தந்தையும் தாயும் சொல்கிற நேரத்தில் இவங்க என்ன சொன்னாங்க, அவருக்கு ஏன் நான் நன்றி செலுத்த வேண்டும், நான் அல்லாவுக்கு தான் என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னேன் என்று ஆயிஷாலாம் சொல்கிறாங்க. இது அவங்க ரசூல்லாங்களுக்கு பாதிப்பாக சொல்கிறேன்னு சொல்லலை, தனது நடந்த பாதிப்புக்கு தன்னை யாரும் அந்த இடத்துல என்ன செய்யலை, நம்பிக்கை சைடில் வைக்கலை, அவமதிக்கலை, ஆனால் நடுநிலையாக தான் வச்சாங்களே தவிர ஆதரிக்கலை என்கின்ற அந்த வேதனையை சொல்லிட்டு அல்லாவால் மட்டும்தான் நான் என்ன செஞ்சேன், காப்பாற்றப்பட்டேன் என்கின்ற செய்தியை சொல்வதற்காக என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க பார்க்குறோம். எனவே இந்த இஹ்லாஸுடைய இந்த பட்டியல் நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இஹ்லாஸ் என்பது இந்த சட்டங்கள் எல்லாம் அதில் உள்ள அடங்கும். எதையுமே சொல்லக்கூடாது, எதையுமே காட்டக்கூடாது என்கின்ற அமைப்பு அதில் என்னது ஒரு பொழுதும் இல்லை. சில நேரங்களில் இந்த நிபந்தனைகள், சில நேரங்களில் இந்த பட்டியல் என்ன செய்தியில் அமையும். அது முடிவாக அந்த அஞ்சையும் சொல்லுங்க பாபா. முதலாவது என்ன சொன்னோம், பயன் டைம் முடிஞ்சதோ, முதலாவது என்ன சொன்னோம்னு சொன்னால் இஹ்லாஸ் அதாவது இபாதத்துக்குரிய, இபாதத்துக்குரிய வட்டமே தவிர மற்ற வட்டத்து இஹ்லாஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உபயோகப்படுத்தினால் இது அர்த்தம் குரான் சொன்னாக்கு முரணா இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது அர்த்தம். இரண்டாவது, இரண்டாவது என்ன, இல்லை பாவத்தை விடுதல், பாவ தர்த்தி மாறது பிரச்சனை இல்லை, பாவத்தை விடுதலில் இஹ்லாஸ் கட்டாயம் இல்லை. பாவத்தை விடுதலில் இஹ்லாஸ் என்பது நிபந்தனை அல்ல, ஆனால் இஹ்லாஸாக ஒருத்தர் விடுவாராக இருந்தால் உயர்ந்த தரஜா. மூன்றாவது அமல்கள், என்ன அமல்கள், சில அமல்கள் பொதுவாகவே வெளிப்படையாக இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அமல்கள், அப்போ என்ன செய்யும், அது வெளிப்படையாகத்தான் இருக்கும், அது வெளிப்படையாகத்தான் இருக்கும், அது எங்களுடைய இஹ்லாஸுக்கு பாதிப்பான ஒரு அம்சம் உள்ள. மூன்று, நான்காவது சில அமல்களை இஸ்லாம் வெளிப்படுத்த சொல்லு, வெளிப்படுத்த செய்வதனால முஸ்லீம் சமுதாயத்துக்கு நல்லது வந்து என்ன செய்யும் சேரும் என்பதனால வெளிப்படுத்த சொல்லுது, சமுதாயத்துக்கு நல்லது வந்து சேரும் என்பதனால் வெளிப்படுத்த சொல்லுது. நான்கு, ஐந்தாவது அதில் ஐந்தாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது இஹ்லாசுடைய நிபந்தனை என்பது செஞ்சதோட முடியாது. மூன்றாவது ஒன்றுக்கு என்ன, அந்த இஹ்லாஸை பாதுகாத்தல், அந்த இஹ்லாஸை பாதுகாத்தல். அதே நேரத்தில் அந்த இஹ்லாஸை பாதுகாத்தல் என்பது சில நேரங்களில் என்ன செய்யும் வெளிப்படுத்துவதற்கு முரணாக என்ன செய்யாது அமையாது. அது என்ன கட்டங்கள், எமக்கு அதாவது எங்களுக்கு ஒரு விமர்சனம் ஒன்று வந்து நாங்கள் நல்ல பகுதியை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தால் அளவாக மட்டும் என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும். அடுத்து இரண்டாவது, அதாவது நாங்கள் ஒரு தவறை எமது வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறை நம்ம சொல்லி காட்டி மற்றவர்களுக்கு படிப்பினி ஊட்ட வேண்டிய நேரத்தில் எங்களை நலவாதில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதையும் சேர்த்து என்ன செய்யலாம் நம்ம சொல்லி காட்டலாம் என்பதுதான் இந்த இஹ்லாஸ் சம்பந்தமாக நம்ம படித்த ஐந்து முக்கியமான செய்திகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளை தெளிவாக புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் வ கவுலி ஹதா வ அஸ்தஃபிருல்லாஹ் லி வ லகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.